ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுப்பானி ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விருந்தினர் வந்து நம்ம கூட இணைகிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலலாம் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு வாத்தியார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர் கூட சேர்ந்து பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு உன்னதமான ஒரு காலமாக அமைஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சகோதரனாக அவர் வந்து இன்ன வரைக்கும் கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்கார் சொல்லப்போனால் நான் அவர் கூட பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏகப்பட்ட திறமைகள் இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் ஏகப்பட்ட திறமைகள் கொண்ட ஒருத்திரே இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயத்தில் இளைஞர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக அதிகமான ஒரு தேடுதல் இருக்கக்கூடிய ஒரு களத்தை வந்து அவர்கிட்ட இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறோம் ஸோ அவரை வந்து வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம நம்ம கூட இணையறது டாக்டர் டி சந்தான கிருஷ்ணன் சார் வணக்கம் வணக்கம் நித்துலன் நல்லா இருக்கீங்களா லாங் டைம் ஏன்னா காலேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயராக பார்க்கல பார்க்கலாம் அப்புறம் நம்ம அங்கேயும் டூர் போகும்போது பார்க்குறதோட சரி பட் என்ன இந்த ஷோக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நீங்கள் வரேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சார் இல்லை இல்லை வேற யார் கூப்பிட்டு இருந்தாலும் போயிருந்துருக்க மாட்டேன் நீ கூப்பிட்டங்காட்டிக்கு நான் வந்தேன் ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எப்படி போகுதுங்க சார் லைஃப் காலேஜ் நல்லா போயிட்டு இருக்கு நிதிலன் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு ஏன்னா எனக்கு என்னை விட ஒரு ரெண்டு வயசு தான் உங்களுக்கு அதிகம் ஒரு இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு பேர் சொன்னால் தெரியக்கூடிய ஒரு காலேஜில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டினுடைய ஒரு ஹெச்ஓடி ஒரு கிரிக்கெட்டர் ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஒரு வீடியோகிராஃபர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேறு இன்னி என்ன தான் சொல்கிறது நான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு ஒரு நல்ல ஒரு கணவன் ஒரு த ஒரு தகப்பன் பெரிய பெரிய போஸ்டிங் வேணால் இப்படி சொல்லலாமா ஜேக் ஆஃப் ஆல்ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிங்கிற வேணா சொல்லிக்கலாம் ஏன்னா சி இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே ஒன்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரெண்டு விஷயத்துக்காக நம்ம இருந்து வெளியில் வந்துடுவோம் ஒன்று கமிட்மெண்ட்டு இன்னொன்று அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சின்னா அதுலேருந்து போயிடும் என்னோடய மைண்ட் செட் எப்பவுமே எப்படி அப்படின்னா ஒரு விஷயத்துல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன் அதுக்கப்புறம் வேறு ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சின்னா நான் அதுக்கு என்னோட அதை ஷிஃப்ட்டு அதுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன் மைண்டு ஷிஃப்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டு ஷிஃப்ட் ஆகும்போது ஆட்டோமெட்டிக்காக நாங்கள் இதை நான் நான் மறக்க மாட்டேன் நான் பண்ணது எல்லாமே பிடிச்சி பண்ணதுனால நான் மறக்க மாட்டேன் பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது அது தேடல் இருக்கிற பசங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ அக்விட்டன்ஸுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கோ யாருக்காவது உபயோகமாக இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு நான் வந்து அந்த ஐடியாஸ் என்றைக்குமே ஷேர் பண்ணது உண்டு ஸோ இது இப்படி தான் போயிட்டுருக்கு இப்படி தான் வந்து கிரிக்கெட்ரு கிரிக்கெட் பார்த்து பார்த்து கங்குலி ராகுல் வி விவிஎஸ் லக்ஷ்மன் ஷேவாக் சச்சினை பார்த்து பார்த்து கிரிக்கெட்டில் இன்ஸ்பயர் ஆகி கிரிக்கெட்டுக்கு போனேன் அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு உடம்பு உடம்பு தலைக்கல அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அதுலேருந்து சினிமா பக்கம் நாட்டம் போச்சு சினிமா வந்து போர் அடிச்சதுன்ட்டு நான் வெளியில் வரல ஏன்னா சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் அதிலிருந்து வெளியில் வந்தது காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று கமிட்மெண்ட் ஃபேமிலி கமிட்மெண்ட் ஆகிடுச்சு ஓ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க முடியாது இன்னொன்று என்னென்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் லைஃப்பில் எல்லா விஷயத்துலேயுமே இருக்குது அப்படி நீ பார்க்கும்போது நான் ரொம்ப என் டைமு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா நான் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆன வயசு வந்து கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அப்படிங்கும்போது நான் கல்யாணம் பண்ணுற வயசு டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எய்டுக்குள்ளே வீட்டில் எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்போ நான் வந்து இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நாளைக்கு நம்மளை நம்பி வரப்போகிற பொண்ணு இல்லை நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தை அதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் டோட்டலாக என்னோடய ப்ரொஃபஷன் வந்து அப்படியே அகடமிக்ஸில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் பட் ஸ்டில் என்னோடய ஐடியாலஜி நான் கன்சீவ் பண்ண விஷயங்கள் நான் உருவாக்குன ஸ்டோரி ஸ்கிரிப்டு அது எப்போவுமே இங்கே இருக்குது நான் என்ன பண்ணுவேன் இதுக்காக நானே வச்சுக்க மாட்டேன் ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோரி ஆகட்டும் அந்த இமேஜினேஷன் ஆகட்டும் அது என் மூலிமா இல்லைன்னா கூட வேற யாராவது அது எடுத்து பண்ணால் கூட ஐஎம் வெரி ஹாப்பி அதனால் நான் எப்பவுமே ஓப்பன் தான் யாராவது வந்து எதாவது கதை கேட்டாங்கன்னா நான் பாட்டு கதை சொல்லிடுவேன் உண்மையை சொல்ல போனேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே என்னால் வந்து நீ ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னோடய பிரெயின் செயல்டெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அதை அவங்களால எடுக்க முடியல ஏன்னா அதில் சேலஞ்சஸ் ஜாஸ்தி இருக்குது ஏன்னா அது எப்படி கன்சீவ் பண்ணாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் கதை சொல்லும்போதே அவங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருவாங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா இது நம்ம கொஞ்சம் இவன் இருந்தால் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தில் சொல்கிறேன்னே வச்சிக்கலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ தான் நான் வந்து அந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஓரத்தில் தான் நான் ஜாயின் பண்ணுறேன் ரெண்டாயிரத்து பதினாறில் நம்ம ஒரு நாள் லஞ்சை சாப்பிட்டு நம்ம வந்து அப்படியே உட்காடுறோம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்படி வர்றீங்க வந்தப்போ அன்றைக்கி பெருசாக ஒன்றும் வேலை இல்லை எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை கிழம பக்கம்னு நினைக்கிறேன்

நாளைக்கு அதை நான் பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் எப்போவுமே நம்ம நினைக்கிறத விட நம்மளுக்காக இன்னொருத்தர் நினைக்கிறாங்க பார்த்தியா அதுதான் வந்து எப்படியாவது கடவுள் கொண்டு சேர்த்திடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஐல் பி வெரி ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு அந்த மாதிரி ஸ்டோரி எங்கிட்ட ஆயிரம் ஸ்டோரி இருக்குது நம்ம சும்மா அப்படியே பேசும்போது ஒன்று வந்துடும் பரவாயில்ல இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவேன் ஆனால் கோவம் ஜாஸ்தி வருது இப்போ வர வர தப்பு தப்பாக எடுக்கிறானுங்க படத்தை இப்போ நம்மளும் அதில் வந்து என்ன சொல்கிறது ஒரு முதல் மாணவன்லாம் கிடையாது ஆனால் அந்த பேசிக் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குல்ல ஃபிலிம் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது ஃபிலிம் கிராமர்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து யாருமே வந்து இப்போது சரியாக பார்க்காம இந்த சின்ன பசங்களுக்கு ரொம்ப அமைச்சூராக ஸ்டேஜில் சும்மா ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் ஃபோனில் நான் இப்போவும் சொல்கிறேன் ஃபோனில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு கொஞ்சம் பணம் ஸ்பெண்ட் பண்ணி டிஎஸ்எல்ஆர்லேயோ இல்லை வந்து மிரர்லெஸ் கேமராலையோ எடுத்தேன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா வரும் ஏன்னா இவங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டோரியை வந்து கெடுத்து வச்சிட்றாங்க பசங்க நான் இந்த மாதிரி எங்கள் ஃபில் மேக்கர்ஸ்கெல்லாம் நான் அதான் சொல்கிறேன் சும்மா இப்போ இப்போ நான் ரீசண்டாக ஒரு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு கதை சொல்கிறான் அந்த கதையை அப்படியே கேட்டுட்ருக்கேன் சரி ஸ்டூடெண்ட்டை அவனை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் அப்படியே எனக்கு சத்தியமாக பிடிக்கல அவனை நரேஷனே எனக்கு பிடிக்கல நரேஷன் பிடிக்கலன்னு விட அந்த நரேஷன் எனக்கு வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ண முடியலனால எங்கெங்கேயோ போகுது கதை அப்போ நான் கேட்டேன் சார் திஸ் இஸ் தி ஸ்டைல் லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல் அப்படின்னா அப்போ பையன் எங்கே இன்ஸ்பயர் ஆகணும்னு பாருங்கள் உனக்கு நீ தான் இன்ஸ்பிரேஷனு உனக்கு நீ இன்னொரு நீ இன்னொரு எக்ஸோ இன்னொரு ஒய்யோ ஆகு நீ வந்து லோகேஷ் கனகராஜோ இல்லை ஏஆர் முருகதாஸோ அதுக்கு அவங்களே இருக்காங்க ஒரு லோகேஷ் கனகராஜே லோகேஷ் கனகராஜே இருக்கிறாரு ஏஆர் முருகதாஸுக்கு ஏஆர் முருகதாஸே இருக்கிறாங்க ஹெச் வினோத்துக்கு ஹெச் வினோதா இருக்காங்க நீ வசந்தன்னா நீ வசந்தாரு நீ மோகன்னா நீ மோகனாரு நீ ஒரு புது மோகனாவா நான் அட்லி மாதிரி நான் ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ கண்டிப்பாக படம் எடுக்க முடியாது நிறைய பசங்க பண்ணுற மிஸ்டேக்காக அதுதான் அந்த காலத்தில் பசங்க மட்டும் சொல்ல முடியாது பெரிய பெரிய ஒரு ஒரு மெச்சூர்டு ஃபிலிம் மேக்கர்ஸும் கூட அந்த தப்பு பண்ணுறாங்க சரி இப்போ ஒரு ஸ்டோரி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்னால் வந்து அது விஷுவலைஸ் பண்ண முடியல அதனால் கொண்டு வர முடியல அந்த டெலிவரி வந்து சரியில்லை அப்போ எது எது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஃபீச்சர் ஃபில்முக்கோ என்னோடய எய்ம் இருக்குது பொழுது அவங்க ஆக்சுவலாக எங்கே ஸ்டார்ட் பண்ணும் எப்படி இதை வந்து அவன் வந்து ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு அவன் கன்சீவ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்கிறது ஃபஸ்ட்டு அவனுக்கு இது இருக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து பிக்சரைஸ் அவன் பண்ணும் அப்புறம் டெலிவர் பண்ணும் இது எங்க ஆரம்பிக்குன்னு எப்படி இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இது கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லுங்கள் நித்துலன் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிற உருவாகிறான் அப்படின்னா சி அவனுக்கு எப்போ அந்த ஆசை தூண்டும் நான் ஒரு டேரக்டர் ஆகலாம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா அவன் வந்து பதினஞ்சு வயசுங்கன்னா ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பான் அப்போ இருந்து வந்து ஒரு படத்தை ரசிப்பான் ஒரு ஹீரோவை ரசிப்பான் ஒரு ஒரு டேரக்ஷன் ரசிப்பான் அவனுக்கு பசங்களுக்கு பதினஞ்சு வயசு பசங்களுக்கு என்ன பிடிக்கும் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு கார் சேசிங் சீன் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபைட் சீன் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவனுக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து ஒரு 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 மாசான ஒரு டைலாக் பேசினா ஒரு பிடி பில்டப் ஷாட்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவே அவன் காலேஜ் வரும்போது அவனுக்கு அந்த வயசு அந்த ஹார்மோன் சேஞ்செல்லாம் சொல்லுவாங்க அப்போ வந்து ஒரு லவ் ரொம்ப பிடிக்கும் லவ்வுக்காக ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு ஆசை வரும் அதுவே ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் போயிட்டா அப்படின்னா அப்போ தான் அந்த இந்த இந்த சினிமா வேர்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்க ஒரு ஜான்ரா அப்படிம்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் பட் ஸ்டில் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸில் இருந்து அவன் அந்த பேஷனோடு நோக்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இருபது இருபத்தோரு வயசுங்கும் போது அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இன்ஸ்பயர் ஆவான் இப்போ நம்மெல்லாம் எப்படி இப்போ நான் எல்லாம் என்னையெல்லாம் நீங்கள் கேட்டேன்னா வந்து மிஸ்கின் சார் மாதிரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அக்கீரா குரோசாவா அதுக்கப்புறம் ஹென்ரி ஹிச் கார்க் அந்த மாதிரி பெரிய ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் இவங்கெல்லாம் என்னோடய சின்ன சார் என்னோட இன்ஸ்பிரேஷன்லாம் யாருன்னா கே எஸ் ரவிக்குமார் ஏஆர் முருகதாஸ் சங்கர் தெலுங்கு படம் பார்த்து வளர்ந்தவன் நான் ப்ராக்டிக்கல் எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் தெலுங்கு போடோம் தமிழ் போடம் ஒன்ஸ் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் செஷன்லாம் நடக்கும் எங்களுக்குள்ளே இப்போ இப்போ நான் வந்து ஸ்டோரி சொல்லுவேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் எடிட்டர் அவர் டேரெக்ஷன் பண்ணுவார் இன்னொருத்தர் ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் சம்மந்தமே இல்லைனாலும் அவர் ஸ்கிரிப்டுக்குள்ளே நாங்கள் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லது கெட்டது பாசிபிலிட்டிஸு லிமிட்டேஷன்ஸு சேலஞ்சஸ் எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க சினிமேட்டோகிராஃபர் இருப்பாங்க ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க இவங்க ஊடகம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க நம்ம 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 கன்சீவ் பண்ண கதை ஒன்று இருக்கும் நம்ம சொல்லும்போது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது இப்போ ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு கதை சொல்கிறேன் நீ ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவ ஏ நீஸ் எடிட்டராக எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையை பார்த்துட்ருப்பேன் இவ் இந்த 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 சீன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரான்ஸிஷன் வைக்கலாம் இப்படி ஒரு ட்ரான்சிஷன் வைக்கலாம் இல்லை இங்கே ஃபேட் அவுட் பண்ணலாம் இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னு நீ ஆஸ் எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ அந்த கதையை யோசிப்பேன் சினிமேட்டோகிராஃபர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் எப்படி கதை யோசிப்பான ஒரு சீன் எக்ஸ்பிளைன் இருக்கேன் அப்படின்னா இந்த ஷார்ட்டுக்கு இந்த லென்ஸ் வைக்கலாம் இந்த கலரிங் டெம்பர் இந்த கலர் வைக்கணும் இந்த ஃப்ரேம் இப்படி ஃப்ரேம் வைக்கணும் ஒயிட் ஷார்ட் வைக்கலாம் இல்லை ஓவர் த ஷோல்டர் வைக்கலாம் அப்படின்ட்டு சினிமேட்டோகிராஃபர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை கேட்டுருப்பார் டைலாக் ரைட்ரு பரவாயில்ல சூப்பர் சீன் இந்த இடத்துல இந்த டைலாக் போடலாம் அப்படின்னு யோசிப்பார் இப்படியே வந்து உள்ளே இருக்கிற டெக்னீஷியன்ஸ்கிட்ட நம்ம கதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஐடியா நம்மளுக்கு வரும் அதை வந்து இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜீரோவில் இருக்கிற ஸ்கிரிப்ட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு வந்து அங்கேயே முடிஞ்சிடும் அங்கேயே எடிட்டிங் முடிஞ்சிடும் அங்கேயே என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும் எல்லாமே முடிஞ்சிடும் இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நான் இப்போ நான் அது மாதிரி பண்ணி கட்டுறேனே நான் தான் டேரக்டர் நான் போய் என்ன பண்ணுறேன் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றேன் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் நேராக கேமராலாம் தூக்கிட்டு கேமரா மேனை வர சொல்லிடுறேன் அவனுக்கு கதை என்ன தெரியாது ஒன்றும் தெரியாது முதல்ல ஆஸ் அ டேரக்டராக நான் இருந்தால் எனக்கு கேமராவோட பேசிக்ஸாவது தெரியணும் நான் என்ன மாதிரி ஜெனரா எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ஆக்ஷன் மூவி எடுக்கிறேனா இல்லை ஏதாவது வந்து ஃபேமிலி ட்ராமா எடுக்கிறேன்னா இல்லை ஏதாவது வந்து யூத்துக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு படம் எடுக்கிறேன்னா இது மாதிரி லவ் ரொமான்டிக் அந்த மாதிரி படம் எடுக்கிறேன்னா இன்டோரில் எடுக்கிறேன்னா அவுடோரில் எடுக்கிறேன்னா என்ன மாதிரி அட்மாஸ்ஃபியர் இருக்குது இதெல்லாம் நான் வந்து யோசி தான் இருக்குது என் கேமராமேனுக்கு எதுவுமே தெரியாது நேராக கொண்டு போய் எக்ஸ்டீரியர் ஷார்ட் அவனுக்கு ஸ்கிரிப்டே கையில் கொடுக்காம நான் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுவாங்க நீங்கள் இதை ஷார்ட் எடுங்க அப்படின்னா அவன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறது அவன் யோசிப்பான் இது வந்து சரி நீங்கள் ஒரு டைம் பண்ணி காட்டுங்க நீங்கள் என்ன பேசுவீங்க அப்புறம் தான் சினிமோட்டோகிராஃபர் கேட்பான் அப்போ நம்ம ஒரு டைலாக் கொடுக்கணும் இவ்வளோ கஷ்டம்லாம் பட வேண்டாம் முதல்ல ஃபஸ்ட்டு கான்செப்ட் டெவலப்மெண்ட் கான்செப்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ஒன்லைன் எழுதணும் ஒன்லைன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது ஸ்டோரி நரேஷன் நரேஷன் ஸ்கிரிப்ட் எழுதணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எட்டு சீன் இருக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எடுக்கிறேன் எட்டு சீன் இருக்கிற ஷார்ட் ஃபிலிம் நான் எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஒன்லைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒருத்தன் போய் ஒரு பொண்ணை காப்பாற்றிட்டு வரான் அப்படிங்கிறது ஒன்லைன் அந்த ஒருத்தன் யார் அப்படிங்கிறது நம்ம வந்து எழுதி நம்மளுக்கு தானே தெரியும் அந்த ஒருத்தன் யார் அந்த ஒருத்தன் வந்து போலீஸ்காரனாக இருக்கலாம் ஒருத்தன் வந்து ஒரு காமன் மேனாக இருக்கலாம் ஒருத்தர் ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போகிற ஒரு ஐடி பர்சனாக இருக்கலாம் அந்த பொண்ணு யார் பொண்ணு லவ்வராக ஒய்ஃபாக இல்லை அது யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரா எங்கே பார்த்தா அந்த பொண்ணை எப்படி கடத்தினாங்க எப்படி அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்போ நான் முதல்ல அந்த நரேஷன் ஸ்கிரிப்ட் எழுதணும் நரேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இது வந்து கான்செப்ட் டெவலப்மெண்ட் ஒன்ஸ் கான்ச கான்செப்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கான்செப்ட் டெலப்மெண்ட் நான் மட்டுமே பண்ண முடியாது நான் இன்னும் ரெண்டு மூணு பேர்த்திட்ட பேசணும் யார்கிட்ட பேசணும் சினிமாட்டோகிராஃபர்கிட்ட பேசணும் எடிட்டர்கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் வந்து டைலாக் ரைட்டர் அதாவது டைலாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைலாக்ஸ் இருந்தனா நல்ல டைரக்டர் எப்பவுமே நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்க மாட்டான் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்றைக்குமே வந்து நல்ல டைலாக் ரைட்டராக இருக்க மாட்டான் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இப்போது இப்போ நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோவேன் டேரக்ஷன் ஒருத்தந்தான் பண்ணுவான் ஸ்டோரி வேறு ஒருத்தர் பண்ணியிருப்பார் ஸ்கிரிப்ட் வேறு ஒருத்தவங்க பண்ணுவாங்க கேஸ்டிங் வேறு ஒருத்தவங்க பண்ணுவாங்க அதுதான் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு ஒரு ஜாபை வந்து நீட்டாக முடிக்க முடியும் நம்ம ஊரில் மட்டும்தான் கதை திரைக்கதை வசனம் மியூசிக் இப்போ இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் எல்லாமே பண்ணுவார் எல்லாமே பண்ணும்போது கேமராமேன் மட்டும் தனி அப்படின்னா கேமராமேனோட எஃபர்ட் எந்தளவுக்கு இருக்குன்னு யோசிங்க ஏன்னா இப்போ இருக்கிற படம்லாம் வந்து இப்போது இப்போ இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆயிடுச்சு சார் படம் அப்படின்னா கமர்ஷியலாக ஒரு படம் எப்படி சக்ஸஸ் ஆகும் ஒரு நல்ல படம் கமர்ஷியலாக நிறைய வருமானம் கொடுத்துச்சுன்னா அது கமர்ஷியல் சக்ஸஸ் ஆன மூவி ஒரு நல்ல படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க நல்ல படம்னு சொல்லுவீங்களா இல்லை ஃப்ளாப் படம்னு சொல்லுவீங்களா ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல படம் ஏன் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகுது நம்மள மாதிரி ஆட்கள் நம்ம போய் தேட்டரில் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை நேரம் போய் உட்காந்து படம் பார்க்குறோம் அப்படின்னா கலர் சைக்காலஜின்னு ஒன்று இருக்குது நம்ம உள்ள ஆயிரத்தெட்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது நம்ம போய் ஒரு தேட்டரில் உட்காரோம் அப்படின்னா அங்கே ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர் ஒன்று வேணும் சிரி சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் அழுக வைக்கக்கூடாது என்னோட கான்செப்ட் தான் மித்தவங்க கான்செப்ட் என்னன்னு தெரில சி நாட்டில் எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்தாச்சு படத்தில் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இந்த ஒரு இதுவே தேர்ட்டி ஃபோர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் நம்ம வந்து ஒரு சினிமா பார்க்கணுன்னா நீ என்ன வேணால் அழக வைக்கலாம் பேப்பர்லேயே படிக்கணுமாப்பா திருப்பி அது ஏன் கதையை எடுக்கிறீங்க புதுசாக ஒரு விஷயத்தை எடுங்க சி பேப்பரில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குறோம் கொலை கொள்ளை பேங்க் ஹிஸ்ட்டு என்னென்னமோ டக்காயிட்டி என்னென்னமோ பார்க்குறோம் அதுவே படம் பார்க்குற தான் இருக்குது திருப்பி அதுவே ஏன் தேட்டரில் கொண்டு போய் வைக்கிறீங்க ஐ எம் ஸ்பெண்டிங் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் நூற்றது ரூபா டிக்கெட்டுக்கு மட்டும் செலவு பண்ணுறேன் போனால் பசிக்கும் வயிறு கவா கவாங்கும் எப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு நான் என்ன பண்ணோம் போய் பாப்கார்ன் வாங்கினோம் பாப்கார்ன் விற்கிற விலைக்கு நானூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்து பாப்கார்ன் வாங்க வேண்டியது இருக்குது இப்போ நான் போயிட்டு ஃபேமிலியோடு நான் போய் சினிமா தேட்டரில் போய் ஆயிரத்தி அறநூறுபா செலவு பண்ணி விட்டேன்னா எனக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்துருது அங்கே போனால் ஒரு சைல்டு அப்யூஸ் படம் ஒன்று ஓடும் அங்கே போனால் கொலை கொள்ளை ரத்தம் இது ஒன்று ஓடும் எடுங்க நான் வேண்டான்னு சொல்லலை லிமிட்டோட இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வரணும் அது தாக்கத்தை கொடுத்துருக்கூடாது ஓவர்வெல்மிங்காக இருக்கக்கூடாது அது வந்து எம்பரேஸ் பண்ணக்கூடாது சில படம்லாம் ஃபேமிலி கூப்பிட்டு போகிறாங்க ஒரு சீன் இருக்கும் அதை குழந்தை பார்க்க முடியாத சீனாக இருக்கும் இப்போது நம்ம இங்கே வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க தேட்டரில் ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது நீ ஷார்ட் ஃபிலிமே எடுக்கிறீங்கனாவே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணும் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயே வந்துடணும் நம்ம படம் பியூர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கிற படம் அப்போது நம்ம என்ன சொல்ல வரோமோ அது தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம் டாக்குமெண்ட்ரி தான் எடுக்கிறேன்னா டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுன்னு திலன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் நான் ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் எப்போ எனக்கு யோசனை வருதுன்னா ஒவ்வொரு படம் பார்க்கும்போது எனக்கு தெரியும் இந்த சீன் ஏன் வச்சாங்க எனக்கு புரியவே இல்லை நம்ம டெய்லி பேப்பரில் பார்க்கறது தானே சரி ரைட்டு இதையும் ரசிக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது சி அவன் மைண்டில் அது நீ இன்பில்ட்டாக நீ ஏற்றுறீங்க அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவனுக்குள்ளே வரும் எங்கேயாவது எப்போவாவது ஒரு இடத்துல அவன் வெளிப்படுத்திடுவான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நீ நானும் பேசுகிறதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் நம்ம புக்கில் படித்து இன்ஸ்பயர் ஆகலை ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோ இல்லை மகாத்மா காந்தியோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கிட்டிருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகலை யாருமே சினிமா பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிடணும் இன்றைக்கி நான் இன்னொன்று கேட்குறேன் இன்னைக்கு இவ்வளோ பேர் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறான் இவ்வளோ பேர் ட்ரிங் சாப்பிட்றாங்க யாரை பார்த்து இன்ஸ்பேர் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாமே சினிமா சினிமா பார்த்து இன்ஸ்பயர் ஆனதான் அப்போ ஆஸ் மேக்கர் யூ ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள் நீ என்ன காட்டுற என்ன பண்ணுற அப்படிங்கிறது யூ ஷுட்பி மோர் ரெஸ்பான்சிபிள் இங்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது என்னோடய ஃபீலிங் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது இந்த இவ்வளோ சேலஞ்சஸ்ஸை தாண்டி நம்ம ஒரு படம் பண்ணி அந்த படம் சக்ஸஸ் ஆகி இப்போ பாக்ஸ் ஆஃபீஸுங்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க பட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இட் இட் சேச்சுரேஷன் நான் சொல்ல மாட்டேன் அது டைவர்சிஃபிகேஷனுங்கிற பேரில் கன்றாவித்தனமாக போயிட்டுருக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் டைலாக் வரும்ல கேஜிஎஃப் எல்லாம் அழிக்கிறக்கு ஒருத்தன் பிறந்து வருவான்டா அப்படிங்கிற மாதிரி எவனா ஒருத்தன் பிறந்து வந்து எல்லாம் மாற்றினா தான் முடியும் இல்லை உண்மையிலுமே இப்போ டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இங்கே இல்லை இல்லைங்களா எல்லாத்துலேயும் அடிதடி அந்த நித்துலன் இது வந்து நம்ம அந்த மாதிரி தள்ளப்பட்டுட்டோம் நம்ம இந்த மாதிரி படம் பார்க்குறக்குன்னு நம்ம வந்து தலை போட்டுட்டோம் ஏன்னா இப்போ பசங்களே அதை தான் விரும்புகிறாங்க இப்போ இப்போ ஒன்றும் இல்லை யூடியூப் சேனல் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து ஒரு மனசாட்சியோடு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க நாட்டில் பேசுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது நீ யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கணுங்கிறக்காக வந்து விடா விடாமுயற்சி அப்டேட் நீ வரல விடாமுயற்சி நான் தாராளமாக பேசல நினைக்கிறேன் அஜித்து வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு நடந்து வராரு ரோட்டில் அதை வந்து கலாய்க்கிறானுங்க அதுவே அஜித்து கன்று வச்சுட்டுனு ஷார்ட்டு சூப்பராக இருங்க கன்று வச்சுட்டு நீங்கள் யாருங்க சார் சுட போகிறீங்க சி அப்போது நம்ம தள்ளப்பட்டுட்டோம் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்ம இதுக்காக நீ போய்ட்டு வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை செட்டாக கட்டிட்டு ஃபேமிலி ட்ராமா நான் உனக்கு எடுக்க சொல்ல ஒருத்தரை நீ ஷூட் பண்ணுற அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த சீனில் காட்டணுங்கிறது தான் இருக்குது தலையை வெட்டினா தலை துண்டாக போய் உழுகுது ரத்தம் பீச்சுது நீ டெக்னிக் யூஸ் பண்ணனா அதெல்லாம் நீ காட்டாமையே அதெல்லாம் நீ வந்து சீனில் காட்டாமையே அதை உன்னால் வந்து அவ்வளோ கிராஃபிக்கலாக கொண்டு போகணுன்னு அவசியம் தேவையில்லை அவ்வளோ இன்டென்ஸாக நீ கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை புரியுது அவன் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஆக்டரோட ஒரு படம் ஒன்று பார்க்க பார்த்தேன் என்ன பிரச்சனைனா அண்ணன் நான் அக்கா போயிருக்கோம் மூணு பேருமே வந்து அபவ் இப்போ நானே வந்து அபவ் தேர்ட்டி அவங்கெல்லாம் அபவ் ஃபார்ட்டி ஆனால் கூட வந்து இன்னொரு சின்ன பொண்ணு வந்தவ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க பொண்ணுகளை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கோ வந்து பொண்ணுகளை டார்கெட் பண்ணுற மாதிரி ஓகே நடக்குது காட்டுறாங்க ஆனால் நம்ம நார்மல் ட்ரெய்லர்லேயோ இல்லை போஸ்ட்லேயோ அதெல்லாம் தெரியாது ஏதோ நம்பி போய் பெரிய ஆக்டர் கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் அப்படின்னு போய் உட்காரும்பொழுது ரொம்ப குரூசமாக இருந்தது அதாவது அவ்வளோ கிராஃபிக்கல் வந்து தேவையே இல்லை ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் யாரோ ஒருத்தர் மனசில் அது பதிஞ்சிருச்சு எங்கேயாவது அவன் வந்து இந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் ஆகிடும் அந்த அளவுக்கு அந்த கிராஃபிக் இன்டென்சிவாக நம்ம கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி தான் அது அதுதான் இதில் நீங்கள் தான் நான் பிரச்சனை சொல்கிறேன் இப்போது டேரக்டருக்கு அந்த எண்ணம் இருக்கா என்னோட கேள்வி அதுதான் கரெக்ட் 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 டேரக்டர் தன்னை தானே அங்கே வெளிக்காட்டுறாராங்கிற இப்போ டேரக்டரோட கடவுள் இந்த கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே டேரக்டருக்குள்ளே இருக்கிற மிருகம் வெளியில் வருது இவன் என்ன சொல்ல வரான் இது நல்லதுன்னு சொல்ல வரானா இது கெட்டதுன்னு சொல்ல வரானா இங்க ஒரு கேள்விக்குறிவு இருக்குல்ல நான் ஏன் இதெல்லாம் நிறைய இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவிஸ்லயே பார்த்துட்டேன் நீ தமிழ் படம் நீ கொஞ்சம் டிஃபரெண்டா எடுங்கிறது தான் என்னோட சப்ஜெக்ட் ஏகப்பட்ட ஜான்ர இருக்கு நித்துல நான் அதில் எல்லாம் பண்ணலாம் இப்போ இதுல பிசினஸ் ஆகுது சி ஈவன் ஃபார் ப்ரொடக்ஷன் வேல்யூ இப்போ ப்ரொடியூசர்ஸே எடுத்துட்டேன்னா அவன் இந்த மாதிரி படம் தான் வேணும்னு எதிர்பார்க்கறான் ஏன்னா அவனுக்கு தேவை பிசினஸ் சினிமா சாதாரண சினிமா இல்லை இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு நீங்க பாடம் பூஜா நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நான் இப்படி வச்சுக்கோ ஏன் இப்போ வந்து ஒரு பெரிய ஆக்டர் இப்போ தமிழ்நாட்டிலே அவர் தான் நம்பர் ஒன் ஆக்டர் எக்ஸ்ஆர் ஒய் அது யார் வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா நாங்கள் பேர் சொன்னேன்னா சண்டைக்கு வருவோம் கமல் சொல்லலாம் அதனால நான் வந்து நான் பேர் சொல்லலை நம்பர் ஒன் ஆக்டர் அது நீங்கள் யாராக வேணா வச்சுக்கிங்க பார்க்குறவங்க சரியா இப்போ அந்த அந்த ஆக்டரோட கால்ஷீட் எனக்கு இருக்கு நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வைக்கிறேன் நான் நான் வந்து ஜஸ்ட் பான் ப்ரொடியூசர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஐ எம் நியூ டு த சினி இண்டஸ்ட்ரி நான் வந்து ப்ரொடியூசர் என் பேர் போட்டு ஒரு ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் பேனரில் ஒரு ஃபஸ்ட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறேன் சோ ஆன் ஸோ ஆக்டர் ஆன் போர்ட் அப்படின்னு நான் போடுறேன் பட பூஜை வந்து நெக்ஸ்ட் வீக்கு வெள்ளிக்கிழமை ஏவிஎம்லையோ இல்லை பிரசாத் ஸ்டூடியோஸ்லையோ இல்லை கோயம்புத்தூரில் ஏதோ கோயில்லையோ நடக்குது அப்படின்ட்டுனா அவரோட வேல்யூ இருக்கு இல்லையா அந்த யாரோட வேல்யூ டேரக்டர்லாம் யாருன்னு பார்க்க மாட்டாங்க ஆக்டரோட வேல்யூக்கு ஓடிடிக்காரன் வந்து நிற்பான் ஃபஸ்ட்டு சார் இவருக்கு இவ்வளோ மார்க்கெட் இருக்குது நான் இவ்வளோ ரேட்டு தரேன் எனக்கு படம் கொடுத்துருங்க அப்படின்னா இப்படி நான் நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து பேசுகிறோம் நான் இப்போவே சைன் பண்ணி இருந்து கேஷ் வாங்கிடுவேன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் படத்தோட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பட்ஜெட்டு எனக்கு அதுலேயே வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்து அட்வான்ஸ் கொடுத்துருவேன் ஆக்ட்ரஸ்க்கு ஆக்டர் ஆக்ட்ரெஸ்ஸு டேரக்டருக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருவேன் அடுத்தது கேரளாவிலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க கோயம்புத்தூர் செங்கல்பட்டு கீழே டவுன் சவுத்து ஆந்திரா தெலுங்கானா அப்புறம் டப்பிங் ரைட்ஸு நார்த் சைடு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ரைட்ஸ் கொடுங்க அந்த ரைட்ஸ் கொடுங்க இது மினிமம் கேரண்டியில் படம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் தரோம் அப்படின்ட்டு எனக்கு டேபிள் ப்ராஃபிட்டே எனக்கு படத்தோட பட்ஜெட்டு வந்துடும் முந்நூற்றி ஐம்பது கோடி நான் பத்து பிசை செலவில்லாமல் ஒரு ஆக்டரோட கால் ஷீட் இருந்தால் போதும் எனக்கு இப்போது இதெல்லாம் வந்துடுச்சு இப்போ படம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறானுங்க நான் அவ்வளோ பெரிய ஆக்டரை வச்சுட்டு நான் வந்து இப்போ விஜய் டிவியிலையோ இல்லை வேறு ஏதாவது நேஷனல் சேனல் அதாவது வந்து ஒரு ஃபிஃப்டி அண்ட் அபோவ் ஏஜ் இருக்கிறவ ஒரு நாடகம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸார் ஓய் நாடகம் ஃபேமிலி ட்ராமா நான் கதையை எடுத்தேன்னா எனக்கு ஓடுமா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கணும் வெட்டுன்னா தலை அங்கே போய் விழுகணும் ஃப்ளைட்டில் போகணும் ஹெலிகாப்டரில் போகணும் அப்படியே வந்து ஒரு மிசைல் எடுத்துகிட்டு மிசைல் லான்ச்சர் வச்சுட்டு நான் ஒரு ஊரையே அழிக்கணும் ஒத்தையால் சோலாவாக போய் ஒரு இரநூறு பேர்த்து அடிச்சுட்டு ஹீரோவை இந்த வில்லனை வந்து தூக்கிட்டு வரணும் இல்லை ஒரு ஒரு ஹீரோ இருப்பான் ஒரு ஹீரோயினை கடத்தி வச்சுருப்பான் போய் இருபது பேர்த்து அடிச்சுட்டு தூக்கிட்டு வரணும் ரியாலிட்டியில் இதெல்லாம் சாத்தியமாக அப்போது இதை பார்த்து 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 நம்ம மூளையை ஃபுல்லாக வந்து பிரெயின் வாஷ்னு சொல்ல முடியாது இப்படி வேணால் சொல்லலாம் அவனுங்க ஆக்கிரமிச்சுட்டானுங்க வேணும் சொல்லலாம் நம்ம மூளைக்குள்ள அவன் வந்து உட்காந்துட்டானுங்க டேய் இது தாண்டா படம் நீ இது 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 பேர் தான் மூவிங்கண்ணா படம்னா நீ இதெல்லாம் இருந்தால் தான் படம் அப்படின்னா படம் பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை வந்து கரப்ட் பண்ணிட்டானுங்க நம்ம பிரெயினை கரப்ட் பண்ணி வச்சுட்டானுங்க இதனால் என்ன ஆகுதுன்னா சி இது சில விஷயங்கள்லாம் இருக்குது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்போது ஒரு போலீஸ் ஆக்டரு ஒரு ஒரு ஆக்டர் போலீஸ் கேரக்டர் பண்ணுறாங்க அந்த போலீஸ் கேரக்டருக்கு காட்டுறக்காக அந்த கையில் கடா போடுறது பேங்கிள் போடுறது அது வச்சுக்கிறாங்க மோதரம் போடுறது மீசியை முறுக்கி குட்டு ஊட்டுக்கிறது அப்புறம் ஹீரோவாக இருந்தால் ஒரு லவர் பாயாக இருந்தால் ஃபங்க் விடுவான் அவன் காதலை கடுக்கன் மாட்டிக்குவான் இந்த காதலை ஒரு கடுக்கன் மாட்டிக்குவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் செயின் போட்டுக்குவான் அதெல்லாம் போட்டுக்குவான் இப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே டேரக்டர் இழக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் அந்த பர்டிகுலர் ஹீரோவை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி பயணம் அதைவே பண்ணுறான் இப்போது இப்படி எடுத்துக்குங்க இப்போ அதே பையன் படம் பார்த்துட்டு வந்துடுறான் அதே ஹீரோ மாதிரியே பிஹேவ் பண்ணணும்னு நினச்சிட்டு அவனும் கடா போடுறான் பிரேஸ்லெட் போடுறான் செயின் போட்டுக்கிறான் காதில் கடுக்கன் மாட்டேங்கிறான் அவன் ஒரு டிப்ளமோ படிக்கிற பையனோ இல்லை இன்ஜினியரிங் படிக்கிற பையனோ இருக்கான் அவன் நாளைக்கு போய் லேத்துலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு மிஷின்லேயோ லேபில் ஒர்க் பண்ணும்போது இந்த கடா போய் எங்கே மிஷினில் மாட்டேங்கிச்சுனா அவன் கையே போயிடும் அதே மாதிரி பசங்களுக்குள்ள காலேஜ் பசங்களுக்குள்ள அடித்தடி சகஜமாக வரும் கடுக்கன் போட்டிருந்தால் பிடிச்சி இழுத்துட்டானா இல்லை இந்த கடாவை கழட்டி அழிச்சிட்டானா இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ரக்டர்ஸ் வெளியே அந்த ஷோ தான் இருக்குது பட் இன்னும் நிறைய இடத்துல கூட இருக்கு பட் என்னை பொறுத்த மட்டும் ஓகே நம்ம வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம் டீச்சர்ஸ் சொல்லலாம் அப்பா அம்மா சொல்லலாம் தான் இருந்தாலுமே இவங்களை காட்டணும் அதிகமான இன்ஸ்பிரேஷன் ஸ்கிரீன் தான் கண்டிப்பாக ஏன்னா கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி படம் பார்த்து கதை சொல்லுங்கிற மாதிரி வாட் எவர் வி சி வி கெட் அதுதான் ஃபஸ்ட்டு மூளைக்குள்ளே வந்து உட்காரும் அப்பார்ட் ஃப்ரம் தட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம க்ளோஸ் ஆன ஆட்கள் அட்வைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு விஷுவலாக இன்றைக்கி நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மூர்க்கத்தனமாக அதை ஃபாலோ பண்ணுறதை காட்டிலும் நமக்கு நல்லது சொல்கிறவங்க வந்து கேட்குறதுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இன்றைக்கி ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு இந்த இது போடாதீங்க இது பண்ணாத அப்படின்னு சொன்னாலுமே யாருமே கேட்குறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நான் பார்த்துக்குறேன் இந்த ஒரு மென்டாலிட்டி சின்னதுல இருக்கு என்ன வேணால் நடக்குது மித்துலன் இப்போ அதை போடுறதுனால எங்கேயாவது கை போய் எங்கேயாவது லாக் ஆகி கை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது கேட்டில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது ஈவன் ட்ரெஸ் கோட் சினிமாவில் அவன் அதை ட்ரெஸ் போடுறான்னா நம்ம அதை ட்ரெஸ் போகணுன்னு அவசியம் இல்லை ஹீ இஸ் ஏர்னிங் இன் குரோர்ஸ் அவன் கோடிக்கணக்கில் பணம் வாங்குறான் நம்ம எங்கே இருக்கோங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இசி இதெல்லாம் வந்து இந்த அதான் சீன் போடுறான் அப்படின்னு சொல்கிறான்ல சீன் போடுறா அவன் சீன் போடுறான் பாரு பார்வையான அதுதான் ஏன்னு நான் கேட்குறேன் படம் பார்த்துட்டு வந்தியா என்ஜாய் பண்ணிட்டியா அதை மறந்துட்டு நீ நீயா இரு அதை தான் மேட்ரு இப்போது இது வந்து பசங்களை தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை இது வந்து ஓவர் த டைமில் தான் மாறும் உடனே எல்லாம் மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறணுன்னா முதல்ல வந்து இந்த சினிமாவே டோட்டலாக சேஞ்ச் ஆகணும் இந்த ஒரு ஒரு ரெவல்யூஷனே ஆனால் தான் அதெல்லாம் மாறும் பட் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தமிழ் சினிமா வேர்ல்டு சினிமா எதுவுமே மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் வேர்ல்டு சினிமா இப்போ வந்து அவனும் கதை பற்றாக்குறைகளால் இங்கே வந்து டவுன் டு சவுத்து வந்துட்டு தமிழ் கதையை தான் அங்கே படம் பண்ணிட்டு இருக்கான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அவத்தாரில் இருந்து இப்போ இப்போ எல்லாமே இல்லை மார்வல் அவ்வளோ நல்லா இருந்த மார்வல் இன்றைக்கி ஏண்டா டிக்கெட்டுக்கு செலவு பண்ணிகிட்டு போகிறோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அரசியலாம் அதுவும் அதுவும் வந்து இப்போ தமிழில் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எப்பா ஏன்டா தமிழில் பார்க்குறோங்கிற மாதிரி இருக்கு கேஜிஎஃப் ஒன் ஆஃப் த பிக்கஸ்டு இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஹாலிவுட் மூவிஸ்ங்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ ஹாலிவுட் மூவிஸ்லேயே பில்டப் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் ஏன் எடுக்கிறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் அவ்வளோ ஸ்பீட் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க த தர் இஸ் நோ நெசட்டி ஃபார் ஸ்பீட் ஷார்ட்ஸ் இப் முதல்ல வந்து ஹாலிவுட் மூவி ஸ்டண்ட்டு பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போகுது ஏன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ரோப்பு தெரியக்கூடாதுன்னு நினைப்பா அங்கே வந்து டபுள் பண்ணியிருப்பான் ஆக்டர் டபுள் பண்ணியிருப்பான் அதை நம்ம தெரியக்கூடாதுன்னு நினைப்பான் டூப்பு போட்டிருப்பானுங்க அதை நம்ம தெரியக்கூடாதுன்னு நினைப்பான் கீழே மேட் போட்டிருப்பாங்க அது தெரியக்கூடாதுன்னு நினைப்பான் நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த ஸ்பீட் ஷாட் வச்சுட்டு ஸ்லோ மோஷனில் வச்சுட்டு இப்போ 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 ஹாலிவுட் மூவிஸ் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேயோ இதே ஒரு பக்கம் நல்லா மாட்டிட்டு முடிச்சுட்டுருக்கு ஒரு நல்ல ஒரு டிடெக்டிவ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி நம்ம பண்ணலாம் அது இங்கே யாருமே பண்ணுறதில்லை க்ரைம் த்ரில்லரே பண்ணணுன்னு அவசியம் இல்லையே நான் அது யோசிச்சு தான் உனக்கு சொன்ன கதை அந்த மாதிரி சொன்னேன் சி என்னோட கதை அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வந்து இன்டென்சிவாக நான் கொண்டு போக மாட்டேன் உண்மை தான் ஏன்னா இப்போ உங்களுடைய கதை பார்த்தோன்னா அடிதடி இல்லை பெரிய ரொமான்ஸ் ஒன்றும் இல்லை அங்கே குரூஸுமாக காட்டணும்னு அவசியம் ஆனால் கேப்டிவேட்டிங்கான ஸ்டோரி அது ஏன்னா நீங்கள் எனக்கு சொல்ல ஆரம்பிக்கும்பொழுது குறைஞ்சதைக்கு ஒரு மணி நேரமாவது நம்ம அதை பற்றி பேசியிருப்போம் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் போனதாகவே எனக்கு தெரியவே இல்லை ஆனால் அதில் நீங்கள் அடிதடி சொல்லலை பெருசாக காதல் சொல்லலை மோசமான இது சீன்ஸு ஷார்ட்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து பேசலை அதில் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன கதையில் அது காட்டணும்னு கூட அவசியம் இல்லை பட் கேப்டிவேட்டிங்காக இருந்தது இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து உண்மையாலுமே யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப் அதுதான் இன்னும் பெட்டராக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கும் அப்படின்னா என்னுடைய இப்போ நாங்கள் தான் ஒரு படம் பண்ணணும் எங்களோட டீம்மை இப்போ யூடியூப்பில் இருக்குது சரணம்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்கும் சரணம்னு வச்சேன் ஆக்சுவலாக இப்போ நானும் சிலதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சிட்டுவேஷன் ஆக்சுவலாக அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் தான் ஸ்டோரி டைலாக்ஸு நான் தான் எழுதுனேன் ஸ்டோரி டைலாக்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே நான் தான் எழுதுனேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து டைரக்ட் பண்ணார் என் ஃப்ரெண்டு பை நேம் பிரகாஷ் அவர் இப்போ வந்து எடிட்டராக இருக்கிறார் ஆக்சுவலி ஹீஸ் என்ன எடிட்டர் எடிட்டர் அண்ட் டைரக்டர் ஆக்சுவலாக இந்த படம் வந்து என்னோடய ஒன் ஒன் என்னோட நூறு ஸ்கிரிப்டில் ஏதோ ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்டாக இருந்தது எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிலிமாக ஸ்டார்ட் ஆனது அதை அப்படியே பேசி பேசி ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸு படமாக வந்துருச்சு அது நான் வேற யாரையோ கேஸ்டிங் பண்ணோம் மைண்டில் நினச்சிட்டு ஒர்க் பண்ண ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக இது வந்து யாருக்காக ஒர்க் பண்ணதுன்னா அப்போ அந்த சீசன் நாளைக்குனர் போயிட்டு இருந்தது சீசனில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்போ எவ்ரி வீக் நாங்கள் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணும்போது எதாவது ஒன்று த்ரோ பண்ணிட்டே இருப்போம் ஐடியா வந்து த்ரோ பண்ணிட்டே இருக்கும்போது அதில் எதாவது நல்ல ஐடியா இருந்ததுனால் அதில் இருந்து அவங்க எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு அதை டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் யோசிச்சு வச்சுருந்த ஸ்கிரிப்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரகாஷுக்கு இதை நம்ம பண்ணிடலாம் சந்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கண்டிப்பாக பண்ணாங்க அப்படிங்கும்போது ஒன்ஸ் ஸ்டோரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் சி அது ஆக்சுவலாக பியூராக டெரரிசம் பேஸ்டு ஸ்டோரி தான் டெரரிசம் பேஸ்டு ஸ்டோரினாலும் அதில் ஒரு பர்பஸ் இருக்கணும்னு நான் நினச்சேன் சி ஒரு டெரரிசம்னா அவன் எதுக்காக போராடுறான் ஏன் போராடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் நம்ம வந்து மக்களை கொள்ளுறதோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அதில் சீன்ஸில் நான் தெளிவாக எழுதியிருப்பேன் அந்த படம் வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா அது நல்லாவே தெரியும் அந்த படத்தில் நான் எங்கேயுமே கேஷுவாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்க மாட்டேன் அங்கங்கே ரெண்டு மூணு பேத்துக்கு அடிப்பட்ருக்கு அதில் சீனில் இன்னொரு சீன் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்த நீங்கள் கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னா நான் வந்து அடுத்தது இப்போது ஃபோர் கேஜி ஃபைவ் கேஜி நான் வந்து அந்த 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 பாம் நான் கொண்டு வந்து நான் டெட்டர்னேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்புறம் பெரிய லாஸ் வர்றது தான் நான் பொறுப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சில டைம் டேரக்டரோட பேச்சையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு அப்போ வந்து அவன் டெரர் டெரரிஸ்ட்டு நம்ம காட்டும் போது அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சினிமா எப்படி கெடுத்து வச்சிருக்குன்னு பாருங்க டெரரிஸ்ட்டுனா என் கை வெட்டணும்னு அவசியமா தலையை வெட்டணும்னு அவசியமா பட் வேறு வழியும் இல்லை இங்கே பார்க்குறவங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸாக உள்ளாறணும்னா அதெல்லாம் சில பண்ணி தான் காட்ட வேண்டியது இருக்குது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை பட் டேரக்டருக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அந்த படத்தில் முக்கால் வாசி நம்ம சில விஷயமெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நம்ம வந்து இதை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில விஷயத்தில் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம் பட் ஸ்டில் டேரக்டர் ஸ்டச்சுன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து சில விஷயத்தை ஆஸ் எ ஸ்டோரி டெல்லராக ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ரைட்டராக நாங்கள் சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா நான் வந்து அந்த பர்டிகுலர் சீன் எடுக்கும்போது நான் போகலை அப்படின்னா சில விஷயத்தை நான் வந்து ஆஸ் அ ஸ்டோரி டெல்லராக ஸ்கிரிப்ட் ரைட்டராக நான் சில விஷயத்தை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயத்தை க்ளோரிஃபை பண்ணாத மாதிரி காமிச்சிருக்கிறோம் வியூவர்ஸ் பா பா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரணம் இந்த ஷார்ட் ஃபிலிம்னு போட்டிங்கன்னா லிங்க் தந்திங்கன்னா பார்க்கலாம் அது ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பைலட் மூவி தான் எடுத்தோம் எப்படி எடுத்தோம்னு கேட்டோம்னா வித்தின் செவன் டேஸ் ஷூட் முடிச்சிட்டோம் எங்களுக்கு இருந்த பட்ஜெட்டு எங்களுக்கு இருந்த எங்கள் எங்களோட டெக்னீஷியன்ஸு இவங்களெல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் அந்த படம் பண்ணோம் முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஃபுல்லி யாருன்னா அந்த அமர் அப்படிங்கிறவர் தான் நடிச்சிருப்பார் இப்போ யூடியூப் ஃபேம் ஹரிஜா உங்களுக்கு தெரியும் எருமசாணி எல்லாம் ஃபேம் ஹரிஜா ஹரிஜாவோட ஹஸ்பண்ட் அமர் அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு அவர் தான் ஃபுல் ஸ்டண்ட்டு ஃபுல் ஸ்டண்ட்டே அவர் தான் நாங்கள் ரோப் யூஸ் பண்ணல அது அந்த தாடி வச்சிருக்க தாடி உள்ள கலராக இருப்பாப்புல நல்லா கொஞ்சம் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாப்ல தாடி வச்சுருக்கிற பேர் வந்து காளி காளிதாஸ் அவர் ஆக்சுவலாக ஹீஸ் அ ஃபோட்டோகிராஃபர் அவர் லுக்கை பிடிச்சதுங்காட்டிக்கு நாங்கள் படத்தில் அவர் வந்து நீங்கள் வாங்க ஆக்சுவலாக அவர் வந்து தாடி வச்சதுக்கு வந்து ரீசனே வேறு எங்களுக்கு அந்த கேரக்டர் நல்லா இருக்கேன் நீங்கள் வந்துடுங்க வந்துருங்கன்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டார் பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவர் மாலை போட்டிருந்தார் அதனால் அந்த படத்தில் நாங்கள் அவர் மாலை போட்டதாக காமிச்சிட்டோம் மாலை போட்டதாக காணும் காமிச்சிட்டோம் அங்கேயே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஸோ பரவாயில்ல அ ஷார்ட் ஃபிலிமாக வந்து சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி நடந்த இப்போ நாங்கள் போட்டு பார்த்தா அதில் ஆயிரத்தெட்டு மிஸ்டேக் நாங்களே சொல்லுவோம் இப்போ நாங்கள் போட்டு பார்த்தா அதில் தௌசண்ட் மிஸ்டேக்ஸ் நானே சொல்லுவேன் டேரக்டரே சொல்லுவார் ஆயிரம் மிஸ்டேக் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீனில் சிக்ஸ்டீனில் எக்ஸாக்டாக் ஒரு மாதம் டிஸ்கஷன் போச்சு அப்புறம் வித்தின் செவன் டேஸ் செவன் டேஸ் தான் ஷூட்டு ஷூட் செவன் டேஸ்னால் கண்டினியூஸாக செவன் டேஸ் போல தாடி ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எடுத்த சீன் எடுத்துகிட்டு தாடி வளர்த்தார் ஒரு ஆறு மாதம் அவர் தாடி வைக்கணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகி போச்சு மாலை போட்டு அவர் சிக்ஸ் மந்த்ஸ் விரதம் இருக்கிற மாதிரி ஆகி போச்சு ஃபஸ்ட்டு தாடி இல்லாமல் எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பியர்டோடு எடுத்தோம் அப்புறம் வேறு எதுக்கோ எடுத்த சாட்டெலாம் நீங்கள் நீங்கள் படம் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் வேறு ஏதாவது எடுத்திருப்போம் அவங்க தே அவங்க வந்து ஒரு சில இதுக்காக எடுத்திருப்பாங்க மேரேஜ் ஒன்று மருதமலை கோயிலில் ஒரு மேரேஜ் அவங்க ஆக்சுவலாக வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இது தான் அப்போ மருதமலை கோயிலில் மேரேஜ் நடக்கும்போது அவங்க ட்ரான் ஷேட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க டேரக்டர் பார்த்தீங்களா எவ்வளோ மூளைன்னு அந்த ட்ரான் ஷேட்ஸ் ஒரு நாலஞ்சு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு படத்தில் ஆட் பண்ணி அது சரணம் டூக்கு ஒரு லீடு கொடுத்துருப்பார் அங்கே வந்து அந்த ப செகண்டுக்கான ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு போடம் இன்றைக்கி வரைக்கும் இருக்காரு செகண்ட் கதை சொல்லுங்கள் கதை சொல்லுங்கள் கதை ரெடியாக இருக்குது பட் எல்லாருமே ஒவ்வொரு இதில் பிஸியாக இருக்கிறதுனால எங்களால் அந்த படத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியல சரி இப்போது செஞ்சு நீங்கள் இந்த நாளை இயக்குனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுனால அதில் வந்து அந்த டாடி வச்ச டேரக்டர் எனக்கு டேரெக்டர் பேரை மறந்துட்டேன் பயங்கர அந்த அந்த ஸ்மோக் பண்ணுவேன் நிறையா இப்போல்லாம் குயிட் பண்ணிட்டுன்னு பேசுவார் கொண்டாவில் ஒல்லியே இருப்பார் டேரக்டரு வியூவர்ஸ் ஐம் வெரி சாரி எனக்கு நான் இதில் ரொம்ப வீக்கு விடுதலை படம் எடுத்தவர் புதுப்பேட்டை படம் எடுத்தவரா எனக்கு டக்கு வார்த்தை சார் இன்னோ இஷ்யூஸ் அந்த அந்த டேரக்டர் ஒருத்தர் இப்போ என்ன மேட்ருனால் அந்த ஷார்ட் ஃபில்ம் எடுத்த பையன் என்ன பண்ணியிருந்தான்னா இது இன்றைக்கி நம்ம ஜன சொல்லப்போனால் ஒரு ஒரு ஆஹாம் அஞ்சாவது ஆறாவது படிக்கிற புத்தகத்துலேயே இது ஆக்சுவலாக வந்திருந்ததுன்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்தது என்னென்னா கருப்பாக இருந்தால் மோசம் விளையாருந்தான் அவன் நேர்மையான ஆளுங்கிற ஒரு இது இருக்குது ஏன்னா இப்போ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருப்பாக இருந்தால் அக்லினும் விளையாருந்தால் பியூட்டிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருந்தாங்க குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இப்போ இந்த டேரக்டர் என்ன சொன்னார்னா போட்டு ஃபயர் பண்ணிட்டார் அது அது ஏன் அந்த ஒரு அஜெண்டாக்குள்ளே வர்ற கருப்பாக இருந்தால் அவன் வந்து மோசமாக தான் இருப்பாங்க அந்த சீன் எடுத்த ஒரு அதுக்கு பதில் சொல்லுவான் பிகாஸ் அப்பட்டமாக அது அதுதான் காமிச்சிருந்தார் இப்போ ஆஃப்ரிக்கன் மூவிஸ் எல்லாம் வந்து அங்கே ஆஃப்ரிக்கன்ஸ் தான் நான் நடிக்கிறாங்க இப்போ அவங்க கலர் காம்ப்ளெக்ஷன் வந்து ஒயிட் கிடையாது இல்லை அவங்க வந்து வீட்டிஷ் ப்ரௌனாக இருப்பாங்க இல்லைனா டார்க் ப்ரௌனாக இருப்பாங்க சில டைம் பிளாக்காக கூட இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஹாலிவுட் மூவிஸே எடுத்துட்டோம் அப்படின்னா வில்ஸ்மித் யார் ஹூஇஸ் வில் வில்ஸ்மித் வில்ஸ்மித் வந்து ஒரு அமெரிக்கன் அவன் வந்து வீட்டிஷ் பிரவுன் தான் அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிளாக் அமெரிக்கன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களும் நிறைய பேர் படம் நடிச்சிருக்காங்களே ஈவன் மார்வல்லே நம்ம நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம அவங்கள அக்லின்னு நம்ம சொல்லி ஏன்னா இது இது எங்கே வருதுன்னு நான் சொல்கிறேன் அவங்க கேரக்டர் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுதான் அப்போது நம்ம வந்து அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றாங்க இவன்னா இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு இப்போது இதிலிருந்து இப்போ இன்னைக்கு புதுசாக இப்போ நம்ம இப்போ வீடியோ பார்க்குறாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு புதுசாக வெளி வர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பற்றி யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் எப்படி அந்த கேரக்டரைசேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவன் வந்து அந்த ஃபிக்ஸேட்டடான மைண்ட் செட்டிலிருந்து அவன் வெளியே வந்து எப்படி ஓப்பன் மைண்டடாக அவன் யோசிக்கிறதுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் அவங்களுக்கு வந்து தர்றீங்க இது அட்வைஸ்ன்னு சொல்கிறத விட இது இது மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மைண்டை டோட்டலாக கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ நான் இப்படி ஒன்று கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு சீன் எடுக்கணும் ஒரு அல்டிமேட்டாக நீங்கள் போயிட்டு ஒரு டவுன் ஒரு 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 சிட்டியோட அதர் டைமென்ஷன் நீங்கள் காட்டணும்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே பாம்பே என்ன சொல்கிறது ஒரு ரிச்சஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா பாம்பே ஆனால் அதுக்கு இன்னொரு சைடு இருக்குது அந்த சைடில் போய்ட்டு நீங்கள் பார்க்கும்போது அங்கே அங்கே பிச்சைக்காரங்க கூட இருப்பாங்க ஏன் அந்த பிச்சைக்காரங்க காட்டினிங்கன்னா அவ அவங்க எப்படி இருக்காங்க நான் நிறைய பேர் வெள்ளையா இருக்கிறவன் பிச்சை எடுத்து நான் பார்த்துருக்கேன் நீ ஏன் அதை காட்டலை அது ஏன் பிச்சைக்காரனாவே கருப்பாக தான் இருப்பான் அசிங்கமாக தான் இருப்பானா என்னோட கேள்வி அது அப்போ ரியாலிட்டி வேர்ல்டுக்குள்ளே இவங்க வரல இவங்க வந்து இவங்க தனியாக ஒரு வேர்ல்டுக்குள்ளே இவங்க வந்ததுனால அதுதான் சொல்கிறேன் டேரக்டர்ஸை டேரக்டராக யூ நீட் டு டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சில விஷயத்தை நீங்கள் காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதே டேரக்டர் இது இவர் இவர் இருக்கார் இல்லையா இவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் நான் அவர் நாளை இயக்குநர்லாம் நான் சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது ஒரு படம் ஒன்று பார்த்தேன் ஷார்ட் ஃபிலிம் அந்த படத்துக்கு இவர் ரிவ்யூ சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு பிச்சைக்காரன திருடனாக காட்டுறீங்க இது தப்பு அப்படின்னாரு நீங்கள் அந்த மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் நாளைக்கு யாராவது அந்த அந்த படம் பார்த்தாங்கன்னா அந்த பிச்சைக்காரனா ஒரு திருடனாக கூட பார்ப்பாங்க இவன் திருடன் கூட செய்வானே அப்படிங்கிறது பார்ப்பாங்க ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சொல்கிறேன் நம்ம ஊரில் நிறையா போலீஸை தப்பாக சித்தரிச்சு சித்தரிச்சு இப்போ நிறைய பேர் அந்த அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்மளுக்கு போலீஸ்னாவே பயமாக இருக்குங்க ஏன் பயமாக இருக்குது என்ன நம்ம விஷுவலாக இந்த மாதிரி தான் பார்க்குறோம் ஆமாம் அதாவது ஒன்று ரெண்டு தப்பான ஆட்களை வந்து முன்னேற காட்டுறேன்னு சொல்லி இப்போது என்டயர் குரூப்பையும் க்ரௌடையுமே தப்பாக ஸோ சினிமா எடுக்கிறவங்க பசங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற யாராக வேணாம் சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரிய டேரக்டராக இருக்கட்டும் நான் புத்தி சொல்கிற அளவுக்கு என்னடா பெரிய ஆளா நான் நான் படம் பார்க்குறவன் காசு கொடுத்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது நாளைக்கு அந்த பொண்ணு படம் பார்த்துட்டு என் என்னை நம்பி வருஷம் வருஷம் அறுபது ஸ்டூடெண்ட் வரான் என்னோடய டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன நம்பி முந்நூற்றறுபது ஸ்டூடெண்ட் இருக்கான் அவனுக்கு வந்து ஐ நீ எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவனை ஒரு குட் சிட்டிசனாக நான் மாத்திரை அதுதான் அவன் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக வெளியில் வரான் நல்லா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்கிறதெல்லாம் என்னோடய இல்லை ஒரு நல்ல சிட்டிசனாக வெளியில் வரணும் அப்போது அவனுக்கு நான் என்னன்னா நல்லது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் அவன் என் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டானே அஞ்சு மணி நேரம் தான் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறான் மித்த லெஷர் டைமில் அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாது அப்போது சினிமா பார்ப்பான் ரீல்ஸ் பார்ப்பான் அப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்குங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் முக்கியமாக படம் எடுக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வேறு ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சி டுடே ஏ இஸ் டாமினேட்டிங் த வேர்ல்டு ஏஐயில் வந்து இறந்து போனவங்களையெல்லாம் கொண்டு வந்து சீனில் இருக்காங்க கிராஃபிக்ஸ் பிளே மேஜர் ரோல் விஎஃப்எக்ஸ் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல் ஒரு ஏழைங்களை வச்சு படம் பண்ணு ஒரு ஏழு நீ கொண்டு வா ஆர்ட்டிஃபிஷியலாக கொண்டு வந்து நீ அதை வச்சு ஒரு படம் பண்ணு ஒரு சைஃபை த்ரில்லர் எடு நீ வந்து இங்கே இருந்துகிட்டே ஒரு செட் போட்டு நீ மார்ஷில் போய் மார்ஷியன் மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் மார்ஷியன் சொன்ன கதையை நீ வேறு மாதிரி நீ கூட சொல்லலாம் இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க பாரு ஒரே கதை ஆக்ஷனு ஆக்ஷனு ஆக்ஷன் அரைச்சமாகவே அரைச்சு 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 நான் சொல்ல வரல இப்போ நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தோம் என்னை வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் ஸ்டில் இந்த படம் ஏன் இவர் நடித்தார் இந்த படத்தில் இவர் ஏன் இந்த ரோல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கடம் ஆயிடுச்சு எனக்கு நல்ல படம் இப்போங்கூட ஓடிட்டுருக்கிற படம் தான் சூப்பர் படம் பெரிய ஆக்டர் நடித்த படம் அந்த படத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு அவர் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி காமெடினா இருந்தவர் ஏன் இந்த ரோல் பண்ணாருன்னு எனக்கு தெரியல அவர் வீட்டில் எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க் யோசிக்கவே என்னால் முடியல ஏன்னா நம்ம பேப்பரில் படித்த விஷயம் ஏன் அதை பண்ணுறாங்க அது அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி ஏன் திருப்பி திருப்பி அதை காட்டுறாங்கங்கிறது தான் என்னோட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ நீ நினைக்கல என்னத்தில் இதனால் தான் நான் சினிமா விட்டு வெளியில் வந்துறனோ சப்கான்ஷியஸாக எனக்கு அது தோணி தோணி அப்படிங்கிறவங்க கூட இருக்கு உண்மைதை இப்போ நான் ஒர்க் பண்ணிருக்கும் பொழுது இப்போ ஒரு சில டைமில் பார்த்தோம்னா நம்ம இந்த ஜட்ஜிங்கெல்லாம் கூப்பிட்றது உண்டு அப்போ கூப்பிடும் பொழுது ஒரு பத்து ஸ்டூடெண்ட் இருபது ஸ்டூடண்ட் வந்து அவங்க டீமோடு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பத்து இருபதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினேழு பதினெட்டுன்னே சொல்லலாம் அது வரைக்குமே நான் மெசேஜ் சொல்கிறேன் சோஷியல் மெசேஜ் சொல்கிறேன் இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது இருபது தினத்தில் பதினெட்டு வரைக்குமே நான் சோஷியல் மெசேஜ் சொல்கிறேன்னு தான் இருக்கும் அதில் ஒரு சில வருஷத்தெல்லாம் பார்த்தோம்னா இருபது இருபதுமே சோஷியல் மெசேஜாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணுக்கு மேலே நம்மளால் உட்காரவே முடியாது ஏய் என்னடா மெசேஜ் மெசேஜ் அந்த கேப்டிவேஷன் இல்லை அவன் ரொம்ப போராக இருக்கிறான் நான் வந்து ஒரு மெசேஜ் சொன்னால் தான் வந்து நான் நல்ல வேங்குற ஒரு மென்டாலிட்டியும் அவங்கக்கிட்ட இருக்கு இந்த மென்டாலிட்டி இருந்து இருக்கிறது சரியா இல்லை வேறு எந்த மாதிரியெல்லாம் பசங்க வந்து பசங்களோ இல்லை ப்ராப்பராக யாரோ ஒரு ஆளோ அவங்க எப்படி போகலாம் என்னென்னலாம் இருக்கு இன்னும் ஒரு ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் நம்ம காலேஜில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனு எனக்கு கதை மறந்துடுச்சு ஆனால் பட் ஐ ரியலி என்ஜாய்டு த மூவி சே நோ டு ட்ரக்ஸ் அதை பட டைட்டிலே அதுதான் என்னடா அவனுக்கு பெருசாக புத்தி சொல்லிடற போகிறானுங்க காலேஜ் பசங்க அப்படின்னு நினச்சேன் படத்தில் ஃபுல்லாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சீன் தான் அதாவது வந்து அம்மா அப்பா இல்லாத வீட்டில் ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரூம் வீட்டை எப்படி நாஸ்தி பண்ணுவாங்க இவனுங்க பண்ண ஒரு விஷயத்தினால என்ன விளைவு வருது அது ரொம்ப ஹியூமராக ரொம்ப காமெடியாக சொல்லியிருந்தானுங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது சி அதுதான் ஒரு சோஷியல் மெசேஜ் நீ அப்படின்னு கூட சொல்லலாம் டே இது இப்படி சே நோ டூ ட்ரக்ஸ் நான் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இந்த வேலையை நீங்கள் பண்ணிருவீங்க அது சரியான ஹியூமரஸான மூவி ஜாலியாக இருக்கானுங்க பசங்க திடீர்னு வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு அஞ்சு பேர் ஜாலியாக சேர்ந்துட்டு ஸ்மோக் பண்ணுறானுங்க எல்லாமே பண்ணுறானுங்க பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறானுங்க ஒருத்தன் வந்து ஆக்சுவலாக வந்து இறந்துடுறான் ஓவர் டோஸ் ஆனதுனால இறந்துடுறான் இப்போ காலையில் எழுந்திரிச்சி முழிச்சு பார்க்குறாங்க இவன் செத்து போயிட்டாங்கிறது தெரியுது இப்போ இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ இவன் இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணணும்ன்ட்டு என்னென்னமோ பண்ணுறானுங்க எல்லாம் பண்ணி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டானுங்க திடீர்னு போகும்போது கொட்டாயை விட்டுட்டு வந்துடுங்கிறான் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் சரி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பட் ஆனால் இதுதான் வந்து மேட்ரு இது அவன் சாவலை இவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு இவங்களோட எமோஷன்ஸ் கேப்சர் பண்ணுறானுங்கள அந்த பதட்டம் இதில் என்ன தெரியுதுன்னா அவன் ட்ரக்ஸில் இருப்பான் சி தான் வந்து முன்னத்து நாள் நைட் அடிச்சிருந்தனாலும் இட் வில் டேக் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அவன் அதுலேருந்து வெளியில் வரணுன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் குறைஞ்சது ஆகும் அவன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சி அவன் நினச்சிருந்தானா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் என்னாச்சுன்னு செக் பண்ணியிருக்கலாம் அவன் ட்ரக்ஸில் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன பயம் ஐயோ டிஸ்போஸ் பண்ண தான் பார்க்குறானே தவிர அதில் ஒருத்தன் ஐடியா சொல்கிறான் டே இது இந்த இதை வச்சு சா மிஷினை வச்சு உன்னை அறுத்தரலாம் டாத்த ஓ இதெல்லாம் இந்த இந்த படத்தில் வர அது வந்து அக்ரெசிவாக இல்லாமல் காமெடியாக சொல்கிறான்னு ஒரு அருவாமனை எடுத்துகிட்டு வரான் டே இது வேணாண்டா இது எடு அப்படிங்கிறான் டே வீட்டு பின்னாடி குளி தோண்டி போச்சிடலாமடா அப்படிங்கிறான் டே இவன் நூற்றி பத்து கிலோ இருக்காண்டா மேடா இருவாண்டா திடீர்னு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதாவது மாதிரி ஆகிடுச்சு இல்லைங்களா ஆடியன்ஸுக்கு சொல்லிடுறாங்க அவன் ஈரோடு இருக்கான் ஏன்னா ஒரு கொசு வந்து கோரும்போது அவன் அடிக்கிறான் ஆனால் இவங்க நோட் இவங்க அதை நோட் பண்ணல அப்போ ஆடியன்ஸுக்கு அவன் சொல்லிடுறாங்க இவன் சாகலன்னு நம்மளை ஒரு பதட்டத்தில் கொண்டு வந்து பதட்டத்தில் கொண்டு வரல சிரிப்பு வருது இதுவே வந்து அவனை காட்டலை அவன் அதை அவன் உயிரோடு செத்துட்டான்னு நம்ம காட்டியிருந்தானா அவன் அப்படி ஐயோ என்ன பண்ண போகிறானுங்களோ வெட்டிடுவானுங்களோ அப்படின்னு யோசனை வரும் ஆனால் முன்னாடி என்ன சொல்லிடுறாங்க அவன் கா காட்டிடுறானுங்க அவன் அவன் கொட்டாய் ஊட்றான் கொசு வந்து குறது தட்டி ஊர்றான் இதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு அமைச்சிட்றாங்க இவனுங்க அதை பார்க்காம என்னென்ன பண்ணுறானுங்கிறது கடைசியில் கடைசியில் பார்த்தா இவனு இவன் நஜமாகவே இவனை கொண்டு ஆடா நம்மளே எந்திரிச்சால டேய் அவன் உயிரோடு தான இருக்கான் அப்படின்னு சொல்லலாங்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்புறம் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னா என்னங்கிறான் நீ ட்ரக்ஸ் சாப்பிட்ருந்தேன்னா நல்ல ஐடியாவே உனக்கு வராது இந்த மாதிரி மோசமான ஐடியா தான் வருங்கிறது காமெடியாக காட்டுறானுங்க இதுவே வேறு மாதிரி காமிச்சிருந்தானா அப்போ யோ யோசிச்சு பாரு இதே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறக்கானுங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுன்னா சாமி சின்ன வச்சு அறுத்துருந்தானே என்ன பண்ணுறது அப்போது அந்த டேரக்டருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இங்கே என்ன அவன் எவ்வளோ அழகாக வந்து இது காமெடி படம் இது காமெடி படம் அப்படின்னு அவன் முன்னாடியே சொல்லிட்டான் அந்த டேரக்டருக்கு இதுதான் டேரக்டர் டச்சுங்கிற இது நம்ம நிறையா பசங்கிட்ட மிஸ் ஆகுது இப்போ நான் இப்போ நான் இப்போ என்னை நான் கேட்டேன்னா நான் வந்து ஒரு படம் பண்ணேன் அந்த படமும் லிங்கில் கொடுக்கலாம் சரக்கு மாஸ்டர்னு ஒரு படம் பண்ணேன் எனக்கு இஸ் மஸ்ட் சரக்கு மாஸ்டர் வாட்சிங்க சரக்கு மா நான் வந்து ப்ரொஃபஸராக இருக்கும்போதே அந்த படம் நடித்தேன் ஸ்டூடெண்ட்டாக நடித்தேன் ஆக்சுவலாக வந்து அந்த படம் வந்து செந்தில்நாதன் என்னோட என்னோட டேரக்டர் நான் ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன் நீங்கள் அந்த படமும் பாருங்கள் அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நான் வந்து ஒர்க் பண்ண டேரக்டர் வந்து கணேஷ்குமார் மோகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரெக்டரு அந்த படத்தில் வந்து நம்மளோட சீனியரும் நம்மளோட சீனியர் நம்ம படிக்கும்போது நம்மளோட சீனியர் எனக்கு டேரக்ட் சீனியர் வெங்கட் சுந்தர்னு ஒருத்தர் அவர் மூலியமாக தான் நான் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன் சினி இண்டஸ்ட்ரி இந்த மீடியன் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்குள்ளே வந்தேன் அப்புறம் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து குட்டியுமானு ஒரு படம் பண்ணார் ஷார்ட் ஃபிலிம் அந்த படத்தில் நானும் ஒரு சின்ன பேர் ஒரு ரோல் இருக்கும் ஒரு டேரக்டரோட அது என்ன சொல்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அந்த சீன் ஒருத்தரை வச்சு எடுத்துகிட்டே இருக்கிறாரு வரவே மாட்டேங்குது இட்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸு ஸ்டெடி கேமில் எடுக்க வேண்டிய ஷாட்டு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு எண்பது கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்கிற சீனு யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலுமே அந்த சீன் டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும் வி ஹாவ் கால்ட் ஒன் ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டர் ஃப்ரம் பெங்களூர் பே பண்ணணும் அந்த ஒரு நாள் தான் நம்மளுக்கு அந்த வீடு செட்டு கிடைக்கும் கல்யாண வீடு செட்டு அப்போ யோசிச்சு பாருங்கள் கல்யாண வீடு செட்டுனால் நம்மளுக்கு வந்து அந்த லைட்டில் இருந்து ஸ்பீக்கர்லேருந்து எல்லாம் கொண்டு வந்து வைக்கணும் கேரக்டர் அத்தனை கேரக்டர் எண்பது பேத்தை கூப்பிடணுன்னா கல்யாண வீட்டில் வந்து சும்மா சேலை நைட்டி போட்டுட்ருப்பாங்களா அது அவங்க தனியாக வந்து பட்டு சேலை அதில் வர சொல்லணும் வெங்கட் சுந்தர் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் வெங்கட் சுந்தரோட அம்மா வந்து பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கேருந்து அவங்க எல்லாமே வந்துட்டாங்க அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க அப்போ வந்து ஒரு சீன் இருக்காங்க அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார பையன் அவன் வந்து உள்ளே வந்து ஒரு விஷயம் பண்ணணும் ஒன்றரை நிமிஷம் சீனு டேரக்டரு மூணு ரெண்டு டேக் எடுத்துட்டாரு அந்த ஆக்டருக்கு நடிப்பே வரல பதினஞ்சாவது செகண்ட் இருபதாவது செகண்ட்லேயே வந்து அந்த அவர் பாவம் அவர் ஃபஸ்ட்டு டைம் ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனில் வர்றதுனால அவர் சரியாகவே பண்ணல திடீர்னு பார்த்தாரு நான் அந்த படத்தில் அசிஸ்டண்ட்டு ஷெடியூல் ஒன்று அசிஸ்டன்ட்டு கோயம்புத்தூரில் எடுத்த அந்த படம் கோயமுத்தூரில் ட்ரிச்சியில் எடுத்து ட்ரிச்சியில் எடுத்தாங்கன்னா ட்ரிச்சி போக முடியல கோயம்புத்தூரில் நான் இங்கே இருந்தனால சந்தானம் இங்கே வாடா அப்படின்னாரு இப்போ அந்த லுங்கி எடுத்து கட்டுற அப்படின்னாரு நான் பேண்ட்டை வந்து டக்குன்னு லுங்கி கட்டேன் நான் டேரக்டர் சொல்கிறாரு நான் லுங்கி எடுத்து கட்டிட்டேன் இந்த சீன் நீ பார்த்து இல்லை என்னன்னு தெரிஞ்சதில்லை இந்த சீன் நீ நடிக்கின்ட்டார் அந்த சீன் ஒரே டக்கில் எடுத்துட்டோம் அதாவது இந்த குட்டிமா படம் குட்டிமா படம் குட்டிமா ஷார்ட் ஃபிலிம் அது ரொம்ப சி அந்த மாதிரி படம் வேணுங்கிறது தான் என்னோடய ஆசை அந்த டேரக்டருக்கு என்னோடய டேரக்டர் கணேஷுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது அந்த படத்தில் மிக அருமையான சீன் ஒன்று இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் டு த கிளைமேக்ஸு வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கும் அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வந்து பெரியப்பாவை வந்து சித் தம்பி பையன் அடிச்சிருவான் ஒரு விஷயத்துக்காக ஒரு எமோஷனில் டக்குன்னு கை ஓங்கிடுவான் அடித்தது காட்ட மாட்டார் என் டைரக்டர் எக்ஸ்பிரஷன்லேயே கவர் பண்ணிடுவார் அங்கே தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது டேரக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே என்ன சொல்ல வர்றாரு அதை காமிச்சான என்ன ஆகும் திருப்பியாக அதை நியாயமான ஒரு அவர் அதை காட்டல சில சீன்ஸ் இருக்குது டைலாகில் பயங்கரமாக ஹார்ஷாக ஒரு மகன் வந்து ஒரு அம்மா கிட்டே பேசுகிற ஒரு சீன் இருக்குது அந்த சீன் இருக்குது இல்லையா அந்த சீன் எமோஷன்ஸ்லேயே முடிச்சு சவுண்ட்லேயே முடிச்சிட்டார் டைலாக்லேயே முடிச்சிட்டார் சீனாக காமிச்சிருந்தோம்னா அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அது மைண்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும் கடைசியில் நம்மளும் அந்த கேரக்டராக மாறுறக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ச என்ன சொல்கிறது அது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அதை நீங்கள் பாருங்கள் அதுவும் நான் நித்தலனில் நித்தலன் லிங்க் கொடுக்க சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் அது ஒன் ஆஃப் த குட் மூவி சரக் மாஸ்டர் பாருங்கள் பயங்கர காமெடியாக இருக்கும் ஹியூமரஸாக இருக்கும் அது நிஜமாகவே நடந்த ஸ்டோரி தான் அது நான் எந்த காலேஜ்னுலாம் சொல்ல விரும்பல படம் எடுத்தவங்க வந்து கிராஜுவேட்டான ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் முடித்து வெளியில் வர்றானுங்க அந்த பசங்க அவங்களோட அவங்க அனுபவித்த ப்ரொஃபஸர் சில ப்ரொஃபஸர்ஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா அந்த அனுபவித்ததை அந்த படமாக எடுத்தாங்க ஆக்சுவலி நான் அது பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்க்கும்பொழுது ஃபார் டூ தௌசண்ட் டுவெல் மூவி காலேஜ் விட்டு வெளியே வந்த உடனேயே ஒரு எப்படியும் ஒரு அமைச்சராக ஒரு நோவஸாக தான் இருந்திருப்போம் ஆனால் அது அமைச்சர் நோவஸ் மூவி மாதிரி இன்றைக்கும் இன்றைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து சார் டுவெல் இயர்ஸ் பிஃபோர் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கீங்க எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அது எங்கே கட் பண்ணணும் எப்படி டெலிவரியில டெலிவரியிலிருந்து எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே கரெக்ட் ப்ரொஃபஷனல் சினிமாட்டோகிராஃபர் கிடையாது ப்ரொஃபஷனல் எடிட்டர் கிடையாது அந்த படம் டைரக்டர் யாருன்னா கணேஷ் குமார் மோகன் நான் சொன்னேன் இல்லையா நான் ஒரு படத்தில் அசிஸ்டண்டாக அவரோட தம்பி செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் ஒரு எடுத்த படம் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ப்ரொடியூசராக தான் உள்ளே போனேன் என்ன மிஞ்சி போனால் ஒரு படத்துக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் செலவாக இருக்கும் செட்டு போடணும் டாஸ்மாக் செட்டு போட வேண்டியது இருந்தது அப்புறம் அங்கங்கேயும் நிறையா இடத்துல ஏன்னா ஒரே இடத்துல இருக்க முடியாது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் போக வேண்டிய ஷார்ட்ஸ் இருக்குது காலேஜ் பசங்க எப்படி சுற்றுவோம் நாங்கள் பைக்கில் சுற்றுவோம் அதெல்லாம் நம்ம காட்டணும் அப்புறம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது காட்டணும் இப்படியெல்லாம் பண்ணும்போது ப்ரொடியூசராக உள்ளே போனேன் ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் நடிக்க வேண்டிய ஒரு இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்கார் எஸ்எஸ் வேண்டியவர் நடிக்க வேண்டியவர் அவங்களோட பேட்ச்மேட்டு தான் அவரும் அந்த டைமில் இவங்க கூட சேர்ந்து தீயோர் கஞ்சல்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்க அவங்கள பார்த்தா எனக்கு எனக்கேச்சா சின்ன பசங்களாம் எவ்வளோ அழகாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறானுங்க அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படி எப்படி எப்படியும் இருந்து ஒரு டீம் பையன் ஷெரி பாஸ்கோன்னு ஒருத்தனை பிடிச்சி அவங்ககிட்ட ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகும்போது அவனை பார்த்து பிடிச்சி அவன் மூலியமாக கோயம்புத்தூரில் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி முப்பது டேரக்டர்ஸ் எனக்கு தெரியும் ஆனால் யாருமே வந்து இப்போ படம் பண்ணலை எல்லாருமே வேறு வேறு கமிட்மெண்ட்டுக்காக போயிட்டாங்க சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ண முடியல அவங்களால என்னோட டேரக்டர் கணேஷ்குமார் குமார் மோகனும் சில விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்ட்டார் அதனால் நௌ இ இஸ் குட் சிங்கப்பூரில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் நல்ல சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் தப்பு சொல்ல முடியாது இது சரக்கு மாஸ்டர் எடுத்தவரும் ஐடி கம்பெனியில் நல்லா ஒர்க் போயிட்டார் ஏன்னா அவங்களால சில அவங்க ஸ்டோரி வந்து இவங்களுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் நல்லது நல்ல விஷயம் நானும் சிலது அந்த மாதிரி தான் நான் ரெண்டு விஷயம் ஒன்று இந்த மாதிரி விஷயம் இன்னொன்று வீட்டு ஃபேமிலி ஆப்ளிகேஷன்ஸ்னாலும் நம்ம வந்துவிட்டோம் படம் எடுக்கும்போது ரொம்ப நிஜமாகவே அவன் வந்து பாட்டி இறந்துட்டாங்கன்னு போயிட்டான் அவன் ஊருக்கு போனதுனால என்னை பார்த்தான் மேலே எங்கேயும் அண்ணா பெசம்ப நீங்களே நடிச்சிருக்கணும் அப்படின்ட்டான் என்னடா சொல்கிற செந்தில்னா தான் நான் செட் ஆகணான்னு கேட்பேன் அண்ணா நீங்கள் பேசும்போதே அப்படி தான் பேசுகிறீங்க நீங்கள் நடிச்சிருங்க அப்படின்ட்டான் ஃபஸ்ட்டு டேவே எனக்கு பெரிய சீன் கொடுத்துட்டான் அப்புறம் அப்படியே நாங்கள் நாங்கள் ஆக்சுவலாக நடிக்கலை யாருமே நடிக்கல அவன் சீனை சொல்லிட்டான் இந்த சீனுக்கு நீங்கள் எப்படி வந்து உள் வாங்கி நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ அப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டா அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணோம் எனக்கு யாரும் நடிப்பு சொல்லித்தரல இன்ஃபேக்ட் செந்தில்நாதன் யாருக்குமே நடிப்பு தரல நாங்கள் அந்த கேரக்டராகவே வாழ்ந்தோம் ஆக்சுவலாக நான் அப்படி தான் அந்த படத்தில் பார்க்கறது தான் நான் நான் அப்படி தான் இருந்தேன் காலேஜ் படிக்கும்போதும் அது அப்படியே வந்துச்சு அவதார் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்டு வாங்கிச்சப்பா அந்த படம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உனக்கு தெரியும் தெரியாதில்லை காலையில் எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் படம் இருக்காது யூடியூப்பில் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் நைட் எட்டு மணிலேருந்து அடுத்த நாள் காலை காலையில் எட்டு மணி வரைக்கும் தான் யூடியூபில் இருக்கும் ஏன்னா நான் என்னென்ன அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும் காலேஜ் இருக்கும்போது அது ஒரு அருமையான ஷார்ட் ஃபிலிம் இன்றைக்கும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் எப்படி சார் இதை எடுத்தீங்க கடைசி என்க்ரெடிட்ஸ் எல்லாம் எப்படி சார் இதை பண்ணாங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்த டைமில் சுபாஷ்னு சொல்லிட்டு எடிட்டர் அவர் தான் இது பண்ணார் அவரும் இப்போ ஐடி ஃபீல்டில் தான் இருக்கார் எனக்கே அந்த அ அவுட்டு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நானும் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேமரா ஆங்கிள் லென்சிங்கு கேஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு யாருமே அமெச்சூர் ஆக்டர்ஸ் கிடையாது அதில் எல்லாருமே வந்து நடிக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க அது ரியலாக பண்ணது ஈவன் இன்ஃபேக்ட் எனக்கு அம்மாவாக நடித்தவங்க வந்து டேரக்டரோட அம்மா இன்னொருத்தரோட அண்ணனா நடித்தது வந்து அவரோட அண்ணா ஸோ ஐ மீன் ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் கிடையாது ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது யாருமே அப்புறம் ஆலன் மைக்கேல்னு சொல்லிட்டு ஒரு பையன் நடிச்சிருப்பான் அவன் இயல்பாகவே அவன் 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 நேச்சராக அது தான் அவன் நேச்சராக அது தான் ஸோ அப்போது ஒரு டேரக்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரி நீங்கள் ஒவ்வொரு இடத்த சொன்னீங்க ஒரு இடத்துல வந்து நான் எதிர்பார்த்தது அவுட்புட் அங்கே வரல அப்போது அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆகி கத்துறதுல ஒரு யூஸும் கிடையாது இல்லை இன்றைக்கி பேக்கப் அதெல்லாம் ஒரு யூஸும் இல்லை அந்த இடத்துல எப்படி நம்ம டக்குன்னு வேறு அடுத்து என்ன பண்ணணுங்கிறதும் அந்த டேரக்டர் யோசிக்க யோசிக்கணும் இல்லைங்களா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து டக்குன்னு ஓவர் இதாகிடுறாங்க என்ன சொல்கிறது டென்ஷன் ஆகி அது இதுன்னு சரி இதுதான் நடந்து போச்சு அடுத்து ஏன்னா இது இது வந்து இன்னைக்கு புதுசாக ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கோ யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிப்பான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் நான் ஆல்ரெடி நான் இது சொல்ல மறந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு கான்செப்ட் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொன்னேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறைய பேர் பண்ணுறதில்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டாக நம்ம எழுதிவிட்டோம் இப்போ நீ சொல்கிறதுக்கே நான் வரேன் இப்போ வந்து ஒரு சேசிங் சீன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வந்துருச்சுன்னா நம்மள்கிட்ட என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நோட்டில் எழுதணும் இந்த ஜிகிரதண்டா படத்தில் வந்து கார் இல்லை ஆனால் கார் பின்னாடி காட்டணும் மழை பெய்கிற மாதிரி வச்சு வெறும் லைட்டு மட்டும் வச்சு அந்த சீனை கார் இருக்கிற மாதிரி ஸோ அந்த டக்கு அந்த அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு கிமிக்ஸு இதுக்கு பேர் கிமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க எங்கள் அந்த சினி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் லே சினி கிமிக்ஸ் தெரியா தெரியக்கூடாது இது பிடிஎஸில் தான் தெரியணும் பிடிஎஸை வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல வந்து போட மாட்டாங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு இப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார் எல்லாம் பிடிஎஸ் போடவே மாட்டார் எப்போ வரைக்கும் போட மாட்டார்னா படையப்பா டைம்லெல்லாம் ஒரு அதெல்லாம் பிடிஎஸ் போட்டார்னா பயங்கரமாக இருக்கும் இன்ஃபேக்ட் சிவாஜி படத்தோட பிடிஎஸ் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு சிவாஜி படத்தை பார்த்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் எப்படி எடுக்கிறாங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா இப்போ நானும் நீயும் கன்வர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் ஒன்று பெருசாக மூமெண்ட் வரப்போ நம்மளுக்கு என்ன வைப்பாங்க ஒன் எயிட்டி ரூலை பிரேக் பண்ணக்கூடாது ஒன் எயிட்டி ரூல்னா என்ன நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒன்று இங்கே ஒரு இமேஜினரி லைன் போட்டு இங்கே கேமரா வச்சிடணும் அந்த கேமரா அங்கிருந்து அங்கிருந்து இங்கே வரைக்கும் வரலாம் இங்கேருந்து இப்படி பெண்டாகி போகக்கூடாது பெண்டிங் த ரூல் ஆகிடணும் அப்போ என்னென்னா யுவர் ரூ பிரேக்கிங் த ரூல் இப்போ இப்படி இந்த கேமரா இப்படி ரொட்டேட் ஆகிடுச்சின்னா அது ஒன் எயிட்டி ரூலை பிரேக் பண்ணுறோம் இதுதான் கிராமர் சில பேர் அந்த கிராமரெல்லாம் தாண்டி பண்ணுறாங்க அதுக்கு பேர் என்னன்றாங்க இது வந்து நாங்கள் வந்து வி ஆர் பெண்டிங் த ரூல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கிறாங்க சி இதெல்லாம் வந்து பேசிக் கிராமர் சைக்காலஜி இதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணணும் கிமிக்ஸில் நிறைய இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் உங்களுக்கு சே சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறோன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஒரு கேமரா இல்லை நாலு கேமரா யூஸ் பண்ணுவோம் ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ நீ ரிக்ஸை வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிமில் நம்ம வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி அப்போ நீ இந்த சீனையவே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணமுன்னால் கிடையாது கிடையாது இன்னொன்று லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் நீ எடுக்க போகிற நீங்கள் வந்து காந்திபுரத்துலேயோ இல்லை வந்து ராமநாதபுரம் சிக்னல்லையோ இல்லை ஃப்ளைஓவர்லேயே எடுக்க முடியுமா சீன் அப்போது அந்த சீனை கன்சீவ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பேப்பரில் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேஸ் சீன் இருக்குது அப்படின்னு வந்துருச்சுன்னா நீ எங்கே வந்து உனக்கு பிரச்சனை இல்லையோ அங்கே நீ எடுக்கணும் ஏன்னா பர்மிஷனு பிரச்சனையும் இருக்குது ஒன்ஸ் நீ பர்மிஷன் வாங்காமல் தான் கேமராவை தூக்கிடுவாங்க எல்லாமே தூக்கிடுவாங்க அப்போ நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாமல் பர்மிஷன் வாங்கலாம் மாட்டான் அப்போ தெரியாமல் தான் எடுத்தாகணும் தெரியாமல் இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும் எங்கே நம்மளுக்கு நம்மளால் வந்து பப்ளிக்கு ப்ராப்ளம் இல்லாத ஏரியாவுக்கு போகணும் அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அப்போ நீ ஒரு கேமராவோட போகிற அப்படின்னா அந்த சீனுக்கு மட்டும் ரெண்டு கேமரா ஹையர் பண்ணுங்க தப்பு கிடையாது இப்போல்லாம் கேமரா எவ்வளவோ ரெண்டல் வந்துடுச்சு ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் கொடுக்குறாங்க கேமரா அப்போ கேமரா தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போய் ரெண்டு கேமரா வச்சு முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஆரம்பித்து சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடுங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் எடுத்துடணும் சில சின்ன விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாலாம் சீன்லேயோ இல்லை நீ எடுக்க போகிற ஷாட்லேயோ நான் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லலை இந்த லொக்கேஷனில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிங்க பட்ஜெட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிங்க சீனில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்போது டேலண்டடான சினிமேட்டோகிராஃபராக போடுங்க அவனுக்கு முதல்ல பேசிக்ஸ் லென்சிங் பேசிக்ஸ் தெரியணும் கலர் பேலட்னா என்னன்னு தெரியும் கலர் சாட்டுன்னு என்னென்னு தெரியணும் முதல்ல ஒயிட் பேலன்ஸ் பண்ணணும் இப்போ நிறைய பேர் ஒரு தப்பான விஷயம் பண்ணுறாங்க சினிமேட்டோகிராஃபர்ஸ் படத்தை வந்து வாம் மோடில் எடுக்கிறது ம் ஏன்னா அந்த கொஞ்சம் அந்த ஒரு மைண்ட் மூடு செட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய அமெச்சுர் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஒயிட் பேலன்ஸ்னு என்னன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு வாங்க ஒயிட்டாக ஒயிட்டாக தான் காட்டணும் வானம் ஒயிட்டாக இருக்கா ஒயிட்டாக தான் காட்டணும் நீங்கள் வாமோடு போட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி நீங்கள் என்ன அந்த காலத்தில் மெக்கனஸ் கோல்டு மாதிரி படமாக எடுக்கிறீங்க இல்லை இந்த குதிரையை ஓட்டிட்டு போவாங்களே கவுபாய் படமாக எடுக்கிறீங்க சி அது மூடு செட் பண்ணுறதுங்கிறானுங்க மூடு என்ன செட் பண்ணுறது ஆக்ஷன் சீன் கலர் ஃபுல்லாக நீங்கள் கேட்டேன் ஏன் தெலுங்கு படம்லாம் ஆக்ஷன் சீனுக்கு இப்போது தமிழ் படம் ஆக்ஷன் சீனுக்கும் தெலுங்கு படம் ஆக்ஷன் சீனுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா தமிழ் படத்துக்கு கலர் ரெண்டே கலர் தான் மெயின்டைன் பண்ணுவானுங்க ஒரு பிளாக் ஸ்டோன் கலர் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு மாதிரி வாம் கலர் மெயின்டைன் பண்ணுவாங்க இதே நம்ம தெலுங்கு படம் பார்த்தோன்னா ஃபைட் சீனாக கலர் கலராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த எனக்கு அல்ல அர்ஜன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபைட் ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு படம் ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று பார்த்தா ஒரு கோயிலில் ஒரு ஆக்ஷன் சீனு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அட ஆக்ஷன் சீனாக கலர்ஃபுல்லாக பார்க்கட்டுமே அது இல்லை தப்பு அப்போது டோன் செட் பண்ணுறதும் ஒன்று இருக்குது அதப்போ அது கிராமர் கலர் சைக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒயிட்டாக ஒயிட்டாக காட்டணுன்னா ஒயிட் பேலன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் சினிமோட்டோகிராஃபருக்கு லென்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம என்ன எம்எம் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது ஃபோர்ட்டீன் எம்எம் கொண்டு போய் க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு இருப்பான் ஃபோர்டின் எம்எம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம்ங்கிற ஃபிஃப்டி எம்எம்ங்கிறது நம்ம ஐ லெவல் ஐ லெவல் எடுக்கிறது ஃபோர்டின் எம்எம் வந்து ஒய்ட் எடுக்கிறது ஃபோர்டீன் எம்எம் லென்ஸை கொண்டு போய் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் அப் எடுத்துட்டு இருப்பான் ஃபோக்கஸ் எங்கே வரும் அப்போது க்ளோஸ் அப்புக்கு வந்து யூ யூஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் செவன்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அதை யூஸ் பண்ணி க்ளோஸ் அப் எடுக்கலாம் அப்போது லென்சிங் தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் கலர் ஒரு 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 படத்துக்கு என்ன டோன் கொடுக்குறீங்க அந்த கலரை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதெல்லாம் தெரியாமல் ஒரு சினிமட்டோகிராஃபர்னால் படம் எடுக்கக்கூடாது அப்போ சினிமேட்டோகிராஃபர் தெரிஞ்சவங்க படம் எடு எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு கேமரா இருந்தால் போதும் நம்ம போய் படம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னபடி பார்க்கும்பொழுது இப்போது படம் எடுக்கணும்னு ஒருத்தங்க மைண்டில் வச்சுருக்காங்க இது அவங்க ரோல் மட்டும் கிடையாது அவங்க வந்து நிறைய பேர்த்திட்ட கன்வே பண்ணி இவங்களுடைய வேவ்லேருந்து அவங்களுக்கு செட் பண்ணி அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல கண்டிப்பாக நினைத்துல சப்போஸ் இப்படி எடுத்துக்கலாம் நினைத்துல இப்போ ஒரு முக்கியமான ஒரு சீனு லொக்கேஷனை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு கிடைக்கல அதனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு ரூமு வந்து போலீஸ் ஸ்டேஷனாக செட் பண்ணிவிட்டு நான் வேறு வழியே இல்லை நான் க்ளோஸ் அப் ஷாட் தான் போக வேண்டியது இருக்குது என்னால் வைடு போக முடியாது ஏன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் நான் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு வைடு ஆங்கிளில் ஒரு ஃபோர்ட்டின் எம்எம்ஓ இல்லை தேர்ட்டி ஃபைவ் எம்எம்மில் நான் ஒயிட் எடுத்து காட்டணும் அப்படின்னா என்னால் அங்கே எடுக்க முடியாது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனே இல்லை எனக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கேன்னு நீ ரெஜிஸ்டர் பண்ணுறக்கு டைலாக அதை ஒன்று வைக்கணும் க்ளோஸ் அப்ஸ் தான் வச்சாகணும் ஒரு படத்தில் நிறையா க்ளோஸ் அப்ஸ் இருந்தாலும் படம் பார்க்குறதுக்கு போர் அடிச்சிடும் ஒரு படத்தில் நிறையா ஒய்டு இருந்தாலும் போர் அடிச்சிரும் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் மல்டிபிள் ஷார்ட்ஸ் எடுக்கணும் அதுக்கு நீங்கள் முதல்ல ஷார்ட் டிவிஷன் ஒன்று பண்ணோம் ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு எடிட்டர் ப்ரொஃபஷ்னல் எடிட்டர்னுடைய ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன் அவர் சொல்கிறாரு ஒரு டைலாக் ஆரம்பிக்கும் போது கட் பண்ணு ஒரு டைலாக் முடியும் போது கட் பண்ணு டைலாக் ஆரம்பிக்கும் போது க்ளோஸ் அப்போ டைலாக் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு ஒய்டு வை ஒரு மூமெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க கட் சரியான ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர் வந்து இப்படியெல்லாம் யோசிப்பாங்க இதுல நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு இதில் ஒரு சினிமட்டோகிராஃபி சொல்லி கொடுக்குறதுக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஒரு விஸ்காம் படித்தா தான் நம்ம வந்து ஒரு பெரிய சினிமட்டோகிராஃபர் கிடையாது ஒரு நானே எடிட்டிங்கும் இது இது எல்லாமே யூடியூப் தான் பார்த்துக்க இப்போ நான் மட்டும் என்ன போய் ஸ்கூல்லேயே போய் படித்தேன் நான் எனக்கு என்ன படி லென்சிங் எப்படி தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம கூட ஒரு சினிமட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணுறான்னா இந்த சீனுக்கு ஆஸ் அ ஆக்டராக நான் வந்து ஆக்டர் கிடையாது ப்ரொஃப ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர் நான் இயல்பன் அடிச்சது படமாக எடுத்துகிட்டாங்க அவ்வளோதான் நான் அதுக்காக நான் ஆக்டர்லாம் சொல்லுவேன் எனக்கு அழகு சொன்னால் எனக்கு அழகு வருது எனக்கு தான் வரும் ஆக்டர்னால் அழகு சொன்னால் அழகணும் சிரிக்க சொன்னால் சிரிக்கணும் ஓட சொன்னால் ஓடணும் டான்சர் சொன்னால் டான்சர் நான் வந்து ஆக்டர் இப்போ நிறைய பேர் அது பண்ணாமல் சொல்லி தெரியுறாங்க நான் வந்து நீ நடிக்க சொன்னாங்க கேஸ்டிங் பண்ணாங்க அந்த ரோல் பண்ண சொன்னாங்க பண்ணேன் பட் பேசிக்காக நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரு கிடையாது நான் வந்து நல்லா கதை சொல்வேன் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதவே வராது ஏன்னா எனக்கு எடுத்து ஏன்னா எனக்கு உனக்கு தெரியும் எனக்கு தமிழ் எழுத வராதுன்னு அப்போ நான் வந்து எடுத்து பேனாக எடுத்து நோட்டில் எழுதி நானே நான் தங்கிலீஷ் எழுத எழுதுவேன் எனக்கு எழுதுறதுக்கு போர் அப்போ என் ஃப்ரெண்டு அருண்னு ஒருத்தர் இருக்குது அவர் வந்து வேர்ல்டு மூவிஸ் பார்த்து பயங்கரமாக ரசித்த ஒரு ஆள் அப்போ நான் என்ன பண்ணுவேன் கதை சொல்ல சொல்ல அவர் வந்து சாஃப்ட்வேர் இருக்கும் இப்போது நிறைய பேர் இப்போது புதுசாக படம் பண்ணணும்னா ஸ்கிரிப்ட் எழுதணும்னா ஸ்கிரி இப்போ லேப்டாப் இருந்துச்சுன்னு வைங்களேன் நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதலாம் செல்டெக்ஸ்னு சாஃப்ட்வேர் இருக்குது அப்புறம் ஃபைனல் டிராஃப்ட்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஓப்பன் சோர்ஸ் க்ளவுடு பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸே நிறைய இருக்குது அதுலேயே நீங்கள் போய் ஸ்கிரிப்ட் எழுதலாம் நீங்கள் இன்டீரியர் வச்சுக்கலாம் என்ன ஆங்கிள் போகிறதுன்னு வச்சுக்கலாம் அங்கேயே நீங்கள் ஸ்டோரி போர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆனால் எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா சாஃப்ட்வேராக நம்ப வேண்டாம் நீங்கள் வந்து கூட ஒரு டைலாக் ரைட்டர்னு ஒரு ஒருத்தர் நல்லா டைலாக் பேசுவானோ அவனை கூப்பிட்டு கூட வச்சு உட்கார வச்சுக்கணும் எடிட்டர் இஸ் மஸ்ட் எடிட்டரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கணும் கேமரா மேனாக உட்கார வச்சுக்கணும் அப்புறம் நான் இருப்பேன் ஆர்ட் டேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கலை நயம் தெரிஞ்ச அவன் ஆர்ட் டேரக்டர்னால் அவன் வந்து டிம்பர் எடுத்துகிட்டு சுத்தியல் எடுத்துகிட்டு ஆணி எடுத்துகிட்டு அடிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இப்போ அந்த ஒரு வீடு இருக்குது இந்த வீடு பார்க்குறான் இப்போ இதுதான் ஆம்பியன்ஸ்னால் இப்போ இப்போ நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது இந்த பொருள் இருந்து இங்கே வச்சில்லை அதுதான் ஆர்ட் டேரக்ஷன் இந்த பொருள் இங்கே இருந்தால் கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஷேலோ டெப்த்தில் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியணும் லைட்டிங் எங்கே எங்கே லைட்டிங் வரணும் இங்கே நம்ம ஃபேஸுக்கு லைட்டிங் வரணுமா இல்லை நம்ம தலைக்கு மேலே லைட்டிங் வரணுமா அந்த லைட்டிங் வந்து சினிமட்டோகிராஃபர் பார்த்துக்குப்பான் ஆறு டேரக்டர் என்ன பண்ணுவான் இந்த அந்த அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸை வந்து நீங்கள் இருக்கிற இடம் தான் நீ சொல்லணும் சப்போஸ் சுடுகாடுன்னா சுடுகாடுன்னு நம்மளுக்கு தெரியணும் ரயில்வே ஸ்டேஷன்னால் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு தெரியணும் கரெக்ட் ஒரு சின்ன இதில் ஒரு ரூம் தான் ஒரு பொண்ணு மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே செகண்ட் அந்த கேமரா இப்படி திருப்பி இப்படி திருப்பக்குள்ளே இந்த செட் மாதிரி இருக்கும் இந்த செட் மாதிரி இருக்கும் அதுதான் ப்ரொடக்ஷன் வேல்யூங்கிறது அதுக்கு பட்ஜெட் வேணும் பட்ஜெட்டில் இருந்து பண்ணுறாங்க நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் சில விஷயத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதாதீங்க கா ஷார்ட் ஃபிலிமில் ஹெலிகாப்டரில் வந்து ஷூட் பண்ணுறது அது தேவையில்லை அழகாக ஒரு படம் எடுத்துகிட்டு போயிடலாம் ரெண்டு பசங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க பார்த்தே நீங்கள் படமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அதில் ஏதாவது இன்டென்சிவாக ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறியா சொல் இப்போ கருத்து சொல்கிறேன் வேணால் கருத்து சொல்கிறான் நல்ல கருத்தை சொல்கிறியா ரெண்டு பேர் ரூமில் இருக்கு பேசுகிறதே நீங்கள் நல்லா எடுக்கலாம் ஆனால் எப்போவுமே ஒரு கதை பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா ப்ரொஃபஷ்னல் சினிமோட்டோகிராஃபர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொஃபஷ்னல் சினிமோட்டோகிராஃபர்னால் நான் வந்து கேவி ஆனந்த் மாதிரியோ இல்லை வந்து ரவிவர்மா மாதிரியோ இந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை அவனுக்கு பேசிக் லென்சிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஒயிட் பேலன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு பண்ண தெரிஞ்சிருக்கணும் ரெக்கார்டு பண்ண தெரிஞ்சுருக்கணும் இதுக்கு தான் போர்டு யூஸ் பண்ணுவாங்க போர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இப்போ போர்டே யூஸ் பண்ணுறதில்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல அசிஸ்டன்ஸ் வந்து உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அசிஸ்டன்ஸ் வச்சுருக்கணும் ஒரு ஷீட் இருக்கும் எடிட்டிங் ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும் எடிட்டர் கூடவே வந் வந்துட்டு இருக்க மாட்டார் நீ வந்து ஒரு சீ இந்த இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிற சீனு நாலு ஆங்கிள் எடுக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் எடுக்கிற எங்கே உட்காண்ட்ருக்கோம் அப்படின்னு நம்ம காட்டுறோம் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்குமா அப்போ நீ ஹோட்டலில் ஒயிடில் தான் காட்டாகணும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்குமா வயடில் காட்டுறோம் வீட்டில் உட்காந்துருக்குமா அப்போ நீ வீட்டில் உட்காந்துருக்கேன்னா ஒயிட் ஆங்கிளில் காட்டுற அதுக்கப்புறம் நீ க்ளோஸ் அப் போய்க்கலாம் க்ளோஸ் அப் போகும்போது யூ ஷுட் நாட் பிரேக் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ரூலில் பிரேக் பண்ணக்கூடாது ஒன் எயிட்டி ரூல்னால் என்ன இப்போ நம்ம ரெண்டு பேர் இங்கே இருக்கோம் ரெண்டு கேமரா இங்கே இருக்குன்னா ஒரு இமேஜினரி லைன் இதை தாண்டி இந்த கேமரா இங்கே வரக்கூடாது அப்போ அந்த ஒன் எயிட்டி ரூல் பிரேக் பண்ணக்கூடாதுங்கிறது சினிமேட்டோகிராஃபர் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் ஓகேவா லைட்டிங் எங்கே வைக்கணும் இப்போ நானும் நீ பேசுகிறோம் இப்போ கேமரா இங்கே இருக்குது அப்படின்னா உனக்கு இந்த சைடு லைட்டிங் வரும் எனக்கு எனக்கு எங்கே லைட்டிங் வரும் எனக்கு இந்த சைடு லைட்டிங் வரும் இவ்வளோ தான் லைட்டிங் இவ்வளோ தான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் டைலாக் பேசுகிறோம் அப்படின்னா இப்போ இங்கே எத்தனை ஷார்ட்ஸ் இருக்குது என்ன டைலாக் பேசுகிறோம் அப்படிங்கிறது எடிட்டருக்கு இப்படி தெரியும் எந்த டைலாக் ஃபஸ்ட்டு எந்த டைலாக்ஸ் எடுக்குன்னு எப்படி எப்படி தெரியும் அப்போது கிளாப் போர்டு இஸ் வெரி வெரி நெஸ் இம்பார்ட்டண்ட் கிளாப் போர்டில் என்ன இருக்குன்னா என்ன ஷார்ட் எடுக்கிறோம் என்ன சீன் நம்பரு அதெல்லாம் ரெடியாக போட்டுருவாங்க இன்னொன்று என்ன கிளாப் பண்ணும்போது அங்கே சவுண்ட் ஆனில் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து பெரிய படத்தில் பண்ணுறாங்க நம்ம இங்கிருந்ததே பழகணுங்கிறத நான் சொல்கிறேன் இங்கிருந்தே நீ பழகினாதான் அங்கே போகும்போது உனக்கு ஈஸியாகும் அங்கே போகும்போது நீ நல்லா கதை வச்சுருப்ப கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த டைரக்டர் நல்லா டேரெக்ட் பண்ணணும் நீ கதையை கொடுத்துட்டு தம்பி போயிட்டு வான்ருவாங்க நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஆனால் அது வெளியே வெளிப்படையாக சொல்ல முடியாது அது ஒன் ஆஃப் த வெரி பிக் டேரக்டர் பெரிய பெரிய பெ பெரிய இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படம் பண்ண ஒரு டேரக்டரு அந்த டேரக்டர்கிட்ட நான் போய் கதை சொல்கிறேன் எல்லாம் பேசுகிறாங்க நான் சொன்ன சீன்ஸு நாலஞ்சு சீன்ஸ் படத்தில் வந்துருச்சு ஆனால் எனக்கு எந்த க்ரெடிட்டுமே கிடைக்கல என்னை மாதிரியே ஆயிரம் பேர் சென்னையில் கோபாலபுரத்தில் சுற்றிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஒரு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப பாவம் இடத்துல நான் சொல்கிறேன் சி டைம் டைம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சினிமாக்காவே வாழ்கிறவன் நிறைய பேர் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு இன்னியும் வந்து ஐம்பத்தஞ்சு வயசில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி ரோட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதணுன்னா நான் பார்த்துருக்கேன் அவன் கூட பேசியிருக்கேன் நான் பட் நான் அவனை டிமோட்டிவேட் பண்ண வரம்பில்ல என்னைக்காவது ஒரு நாள் ஏன்னா இப்படி இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன்னா சினிமா தம்பி அப்படின்னு தான் சொல்லுவா தம்பி கஷ்டப்படுற தம்பி எனக்கு ஒரு சான்ஸ்மே கிடைக்க மாட்டேன் தம்பின்னு இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தர் அந்த மாதிரி சொன்னதில்லை படம் மன்னீர் தம்பி அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸில் தான் இருக்காங்க ஏன்னா ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா நான் நிறைய இருக்குது பேசினா அது வேறு மாதிரி போகும் அதனால் நான் வந்து உனக்கு பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உன்னோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சினிமா பற்றி எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் முதல்ல நீ டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுறக்கு ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகிடணும் அப்படி ரெடியாக இருந்தால் தான் நீ சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் இல்லைனா சக்ஸஸ் ஆக முடியாது ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஃபெயிலியருன்னு சொல்ல மாட்டேன் என்னால் வந்து இதிலிருந்து வெளியில் வர முடியல பிகாஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸு இல்லை இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டீங்க அதுதான் அப்படி அப்படி சொல்ல மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா என்ன என்னோடய அப்பா வந்து என்னை சப்போர்ட்டும் பண்ணல மோ மோ டிமோட்டிவேட்டும் பண்ணலை நான் ஆக்சுவலி இது முதல்ல கேட்கணுன்ட்டு இருந்தேன் இப்போது நீங்கள் நிறைய ஃபீல்டில் இருந்திருக்கீங்க இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய நாலேஜ் இருக்குது உங்களுக்கு நாலு பேத்துக்கு எடுத்து சொல்ல முடியும்னா சொல்ல முடியும் அப்படிங்கும் பொழுது இன்றைக்கும் கண்டிப்பாக அந்த நாலேஜ் கேதர் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பசங்க சொல்கிறது என்னென்னா எனக்கு மோட்டிவேஷன் இல்லை என்னை யாருமே வந்து தூக்கி விட மாட்டேங்கிறாங்க என்னை டிமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு அப்போது உங்களுக்கு நிஜமானாலுமே மோட்டிவேஷன் இருந்தது இதுல எனக்கு மோட்டிவேஷன் யாருன்னு நான் சொல்லிடுறேன் சி அஃப்கோர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மோட்டிவேஷன் இல்லை அது இல்லை அது இல்லை மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் தான் உன்னை யாரும் வந்து புஷ் ஃபேக்டர் தான் புஷ் ஃபேக்டர்லாம் கிடையாது புல் ஃபேக்டர் தான் உன்னை ஏதாவது இழுக்கணும் என இழுத்ததெல்லாம் என்ன எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு கிரிக்கெட்டுக்கு கொண்டு போய் எங்கள் அப்பா என்ன நெட்ஸில் கொண்டு போய் சேர்த்தியாக விட்டார் நானாக கிரிக்கெட் வந்து கல்லி கிரிக்கெட் ரோட் சைடு கிரிக்கெட் விளாண்டு ஸ்கூலில் விளாண்டு தெருவில் விளாண்டு ரோடில் கீழே விழுந்து காலில் காயம் ஆகி சாறு காயம் ஆகி அப்புறம் நெட்ஸுக்கு போய் விளையாண்டு அதுக்கப்புறம் டிவிஷன் மேட்ச் விளையாண்டு அதுக்கப்புறம் உடல் ஒத்து ஒத்துழைக்கல அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சினிமாவில் கான்சன்ட்ரேஷன் போச்சு சினிமாவில் போய்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோம் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் கிரிக்கெட் ஆடுவேன் தெரியாது நான் கிரிக்கெட் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியாது காலேஜில் விளையாண்டிருக்கனானு தெரியாது சினிமாவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியாது ஏன் தெரியாதுன்னா நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல ஏன் டிஸ்டர்ப் பண்ணலனா நான் போய் சினிமாவுக்கு போகிறேன்ட்டு போய் அவங்க மனசில் ஒன்று இருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் என் பையன் இப்படி இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நான் போய் கிரிக்கெட்டர் ஆடுறேன்னு சொல்லி நான் என்னை இங்கே கொண்டு போய் சேர்த்தி விடு அப்படின்னு நான் சொல்லலை அதே மாதிரி நான் பெரிய டேரக்டர் ஆகணும் என்னை கொண்டு போய் சென்னையில் விடுங்க நான் சென்னையில் போய் எனக்கு மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் அனுப்புங்க என்னோடய செலவுக்கு அப்படின்னு நான் சொல்லலை நான் கட்டி இழுக்கிறேன் வந்தால் ஹில்லு போனேன் ஹேரு அப்படின்ட்டு தான் நான் போனேன் ஆனால் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேத்துக்கு அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு செட் ஆகலை ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் யாரையும் ட்ரபுள் பண்ண விரும்பல பிகாஸ் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்குன்னு எனக்கு இங்கே இங்கே ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஒரு இல்லை இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருந்தாங்க என்னை சுற்றி நான் மட்டும்தான் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிட்டுருந்தேன் இல்லை நிஜமாகவே என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஃபேமிலியை விட்டுட்டு வெளியில் வரக்கவங்கிறதே யார்னா ரெடி இப்போது அதில் அருண்காந்த் நிறைய இண்டிபெண்ட் படம் பண்ணிட்டாரு இப்போ கோயம்புத்தூரில் வச்சு படம் பண்ணது எங்கள் டீமில் படம் பண்ணதுன்னு அருண்காந்த் அவர் இண்டிபெண்ட்டாக ஃபிலிம் பண்ணார் அது லாபமாக நஷ்டமாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதில் என்ன கஷ்டப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியும் அதில் நான் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன அனுபவம் கிடச்சிதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார் மிஸ்டர் விஜயானந்தன் சொல்லிட்டு நவ் இஸ் டூயிங் மூவி இண்டிபெண்ட் மூவின்னு சொல்ல முடியாது க்ரவுட் ஃபண்டிங்கில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு மைட் பி நீங்கள் என்னை அந்த இதில் அந்த படத்தில் பார்க்கலாம் நைஸ் இது எனக்கே தெரியாது பார்க்கலாம் அந்த படத்தில் நான் ஒரு ரோ எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாரு ஏன்னா அவர் அவர் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிமில் எல்லாமே நான் சின்ன சீனுக்காக ஒரு கேமியோ வந்துட்டு போயிடுவேன் அப்படி ஒரு நாள் ஒரு போஸ்ட் போடும்போது நான் சொன்னேன் கண்டிப்பாக உங்கள் படத்தில் ஏதோ ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி சும்மா விளையாட்டா மெசேஜ் அமிச்சு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த ஒரு ரோல் இருக்குது நீங்கள் வந்து பண்ணுங்கன்னாரு நாங்கள் போய் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு டூ டேஸ் அங்கே போய் பார்க்கும்போது சினிமேட்டோகிராஃபர் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் எடிட்டர் என்னோடய சரணம் படம் எடிட்டர் தான் அந்த படத்தில் எடிட்டர் விஜயானந்த என் படத்தில் நடித்தவர் அந்த சரணம் படத்தில் நடித்தவர் இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அட்லீஸ்ட் இவராது ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு அப்போது கன்வின்ஸ் பண்ணியிருக்கார் வீட்டில் அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் அதை பண்ண முடியாது எனக்கு அதை ப நம்மளுக்கு என்னென்னா சி நம்ம சொல்லிடுவாங்களோ ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களோ ஒரு காம்ப்ளெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் யோசித்தேன் நம்மளுக்கு என்னடா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த அந்த எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என்கிட்ட நம்மளுக்கே தெரியும் நம்ம தெரியலன்னா உன் மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு அப்புறம் பார்த்தேன் நம்ம எந்த வழியில் போகலாம் அப்படின்னு சரி ரேட் நம்ம இந்த வழியிலையே போவோம் ஆனால் ஏதாவது ஒரு டைமில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி யாராவது எடுத்து கொடுங்கன்னா கண்டிப்பாக இல்லை இப்போ நான் அதான் அடுத்து அடுத்த கேள்வி என்னோடது அதுதான் இப்போ இஃப் இன் கேஸ் யாராவது ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் கூட பொறுமையை பார்த்து அதாவது அந்த சினி இருந்து டாக்டர் சந்தான கிருஷ்ணனோட கான்டாக்ட் கொடுங்க என்ன அவர்கிட்ட பேசணும் அந்த மாதிரி ஐடியா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணால் வாட்டி ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் போடுவேன் கதை பிடிக்கிதோ பிடிக்கலையோ எனக்கு இவ்வளோ கேஷ் கொடுத்துட்டு இன்னொன்று எனக்கு டேரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை டைரக்ஷனில் நானாக டேரக்ட் பண்ணுறதை விட நல்ல இப்போ சி ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைரெக்டிங் எ மூவி ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வேணா சொல்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் டைரெக்டிங் எ மூவி அப்படி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்ருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேணா நோ மை ஐடியா நான் என்ன யோசிப்பேங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சி என்னோட ப்ரொட்யூசர் நான் பேசுவேன் நான் கதையை நான் கொடுத்துட்றேன் ஸ்கிரிப்ட் நான் கொடுத்துறேன் ஸ்க்ரீன் ப்ளே எழுதி கொடுத்துட்றேன் ஹீ வில் டேரக்ட் எனக்கு நீங்கள் ஸ்டோரி கிரெடிட் கொடுத்துரு ஸ்கிரிப்ட் டைலாக் ரைட்டு கிரெடிட் கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு தகுந்தப்பில் சம்பளம் வாங்கிட்டு நான் இன்றைக்கி ஹெச்ஓடியாக இருக்கேன் நாளைக்கு என்னவா இருப்பேன்லாம் எனக்கு தெரியாது நான் இந்த ப்ரொஃபஷன்லேயே தான் இருப்பேன் பட் ஸ்டில் யூ ஹெல்ப் இன் தி ஐ வில் ஹெல்ப் ஐ வில் ஹெல்ப் ஐ வில் ஹெல்ப் நான் இன்றைக்கும் நான் அதான் சொல்கிறேன் சி என்னால் வந்து ஸ்பாட்லலாம் வந்து இறங்கி கரெக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது கதையை நான் கொடுத்துட்றேன் ஸ்கிரிப்டை நான் கொடுத்துட்றேன் டைலாக்ஸ் வேணுனாலும் நான் சொல்கிறேன் ஏன்னால் எழுதியெல்லாம் தரமாட்டேன் உனக்கு வேணால் எழுதிக்கும் எனக்கு டைம் எல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் பண்ணிக்கிங்க ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன்னா ஐ உட் ரெக்கமெண்ட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் வெரி குட் இன் டைரக்டிங் எ மூவி ஏன்னா தே ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சச் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு நான் அதை நான் கொடுத்துருவேன் இன்றைக்கி லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் இருக்குங்க சார் இப்போ நான் இன்னைக்கு காலையில் பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்தியாவில் அந்த எடிட்டர்ஸ் அவங்க ஆக்சுவலாக சின்ன பசங்க யூடியூப்பில் வந்து தேர் எக்ஸ்பிளைனிங் எப்படி வந்து சினிமா எடிட்டிங் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி படத்தில் ரஜினி அந்த மொட்டை ரஜினி கேரக்டரு கே ஃபிக்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகுது அப்போ கே எஸ் ரவிக்குமார் இந்த இந்த சி கண்ணாடி இப்படி தள்ளிட்டு அந்த போடியமில் நின்றுட்டு கண்ணாடி இப்படி பின்னாடி வச்சுட்டு வணக்கமோ ஏதோ ஒன்று சொல்கிற சீனு ஆக்ஷனுங்கிறாரு இப்படி இது கட் பண்ணுறாங்க அந்த இடத்துல கட்டுன்ட்டு ஒரே சீன் அவ்வளோதான் ஒரு டைலாக் மேலே எதுவும் கிடையாது இது வந்து க்ளோஸ் அப் ஷாட்டு அடுத்த ஷாட் வைடு இப்போ இது ஆக்சுவலி எடிட்ரு பண்ண வேண்டியது பட் டேரக்டரே எடிட் வருது நான் அதை தான் சொல்கிறேன் டேரக்டர் ஒரு எடிட்டர் எடிட்டர் என்ன இதில் கட் பண்ணுவாங்க விஷன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இது நான் என்னன்னு சொல்கிறேன் இப்போ சங்கர் என்ன பண்ணியிருப்பார்னு நான் சொல்கிறேன் ஆண்டனி கூட பேசியிருப்பார் ஆண்டனி வந்து எடிட்டர் ஆண்டனி வந்து எடிட்டர் அந்த படத்தோட எடிட்டர் இப்போ உட்காந்து அந்த சீனை வந்து ஸ்டோரி போர்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க இதை தான் சொல்கிறேன் டேரக்டருக்கு வந்து என்ன ஷாட் எடுக்க போகிறோம் என்ன சீன் எடுக்க போகிறோம் எடிட்டிருக்கு அதை கன்வே பண்ணணும் அங்கே தான் நான் வந்து சொன்ன அந்த எடிட் சீன் அந்த இந்த சாட் ஒன்று வச்சுப்பாங்க கிளாப் போர்டெல்லாம் அங்கே தான் யூஸ் ஆகும் அந்த எடிட் ஷீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து இந்த சீன் எடுக்கிறேன் இந்த சிவாஜி படத்தில் அந்த சீன் எடுக்கிறாங்க அந்த எடுக்கும் போது ஷார்ட் ஒன் க்ளோஸ்அப் எழுதிருவேன் இதை நான் எத்தனை டேக் போகிறேன் நாலு டேக் போகிறேன் நாலு உனக்கு வரும் ஃபுட்டேஜ் இதில் ஆஸ் அ டேரக்டராக நான் டிக் பண்ண ஷாட்ஸ் இது நான் டிக் பண்ண ஷாட்ஸ் வந்து குட் ஷார்ட்ஸ் நான் டிக் பண்ணியிருப்பேன் நாட் குட் ஷார்ட்ஸ்னு நான் டிக் பண்ணியிருப்பேன் இது நீ எடுக்காது அப்போது அந்த ஃபைல் நம்பரு அந்த ஃபோல்டர் நம்பர் இருக்கிற இது வந்து ஒரு ரஷ் மட்டும் பார்ப்பார் எடிட்டர் பார்க்கும்போது எடிட்டருக்கு அங்கே தான் தெரியும் ஏன்னா டேரக்டருக்கு ஆயிரம் டென்ஷன் இருக்கும் அவர் வந்து குட் ஷார்ட்டும் கூட நாட் குட் ஷாட் போட்டு வச்சுருப்பார் எடிட்டருக்கு அது நல்லா இருந்ததுன்னா எடிட்டர் அதை வைக்கலாம் அப்போது நீ எடிட்டர்கிட்ட அந்த கதை சொல்லும்போது எடிட்டர் என்ன தெரியுமா சொல்லுவார் சார் எனக்கு இந்த சீனில் ஒரு க்ளோஸ் அப் வச்சுருங்க இந்த 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 டைலாக் பேசும்போது எனக்கு ஒரு வைடு வைங்க ஏன்னா அவர் ஆடியன்ஸை பார்த்து பேசுகிறாருங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியணும் அப்புறம் அடுத்து இந்த பர்டிகுலர் டைலாக் பேசும்போது அங்கே வந்து அந்த அந்த சிவாஜி படத்துலேயே சொல்கிறேனே ரஜினி வந்து ஒருத்தரை பார்த்து சொல்லுவாங்க இங்கே எம்ஜிஆர்ன்னா தான் எம்ஜி ராமச்சந்திரன் இப்போ போது சுமனை காட்டும்போது சுமனை அதாவது வந்து சுமனு வந்து ஓ எனக்கு இன்னொரு எதிரி வந்துட்டான்டா அப்படிங்கிறத காட்டினா சுமனை காட்டணும் அப்போ சொல்லிடுவார் எனக்கு சுமனை வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனில் எனக்கு ஒரு ஷார்ட் க்ளோஸ் அப்பில் வச்சுருங்க அப்படின்னு வந்து இது வந்து சங்கர் சொல்லியிருந்திருக்கலாம் இல்லைனா எடிட்டரும் சொல்லியிருந்திருக்கலாம் அப்போது ஒரு டேரக்டர் எடிட்டராக மாறணும் இன்னொன்று சொல்கிறேன் எடிட்டர்ஸ் பெஸ்ட்டு டேரக்டர்ஸாக இருப்பாங்க தெரியுமா ஏன்னால் அவன் எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படத்தையே எடுப்பான் எப்படி எடுப்பான்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டைலாக் நேராக போய் ஆக்டர்கிட்ட என்ன சொல்லுவானா சி நான் சொல்கிறத மட்டும் பேசு இந்த எமோஷனில் பேசு அப்படின்றவான் ஒரு ஒரு ஃபுல் பேஜ் டைலாகில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லைன் மட்டும் இப்படி பார்த்து ரொம்ப எமோஷனாக பேசு அப்படின்டுவோம் அதை பேசி முடிச்சுன்னா கட்டு அப்படின்டுவாங்க அடுத்த நேராக போயிட்டு இந்த டைலாக் மட்டும் பேசு அப்படின்டுவாங்க அந்த டைலாக் மட்டும் பேசி ஒரு ஒய்டு ஃபுல் டைலாக் ஒயிடில் எடுத்துருவாங்க முக்கியமான டைலாக் மட்டும் க்ளோஸ் அப்பில் எடுப்பாங்க அப்புறம் இன்னொரு டைலாக் பேசுவாங்க நீ எப்படி வேணால் பேசிக்கிறேன் டப்பிங்கில் மேட்ச் பண்ணிக்கிறேன்ட்டு அந்த ரிசீவிங் எண்ணில் ஒரு தருப்பானில்லை இப்போ நான் டைலாக் பேசுகிறேன்னா நீ ரிசீவிங் எண்ணில் எடுத்திருந்தால் உன்னோட உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் கேப்ச்சர் பண்ணிக்குவாங்க எடிட்டர் இப்படி தான் படம் டைரெக்ட் பண்ணுவான் ஏன் அப்படி பண்ணுறான்னா அவனுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது ஒரு நாளைக்கு இன்னொரு சீன் எக்ஸ்ட்ரா கூட எடுக்கலாம் ஒரு சிலவங்க இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக காடை தீர்த்து எம்டி பண்ணி எம்டி பண்ணாமல் ஃபுல் பண்ணி எந்த சீனை டெலிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இது ஏன் ப்ரீ ப்ரொடக்ஷன் சரியா இல்லைன்னு நடத்தும் அப்போது நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட்டர்கிட்ட கதை சொல்லணும் சினிமாட்டோகிராஃபர்கிட்ட கதை சொல்லணும் ஆர்ட் டைரக்டர்கிட்ட கதை சொல்லணும் முதல்ல ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணணும் ஷார்ட் டிவிஷன் பண்ணணும் இந்த பர்ட்டிகுலர் சீனுக்கு என்னென்ன லென்ஸ் வேணும் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் இதெல்லாமே வந்து எடுத்து எழுதணும் இதெல்லாம் எழுதாமல் நீங்கள் ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா டேரக்டருக்கு தலைவலிங்க ஸோ பேசிக்லி இவன் ஃப்ரெண்டு அதனால் எல்லாம் ஓட்டுக்க பண்ணலாம் அது தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன் இவன் ஃப்ரெண்டு அழகாக இருக்கான் அப்படிங்கறக்காக நீங்கள் தயவு செஞ்சு வியூஸ் சொல்கிறேன் அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது இருக்கிறதுலேயே பெரிய தப்பான விஷயம் அதுதான் கேஸ்டிங் தான் இருக்கிறதுலே மெயின் இப்போது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறவன் எப்படி சொல்லணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவன் அவன் இமோட் பண்ணணும் ஒரு டேரக்டரோட ஐடியாவை வந்து ஒரு கேரக்டர் மூலிமா இமோட் பண்ண வைக்கிற சீனை அது வரல அப்படின்னா நீ அங்கேயே காம்ப்ரமைஸ் பண்ணுற நடத்தும் ஒரு டேரக்டருங்கிறவன் பட்ஜெட்டை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் பட் அந்த ஷார்ட்டையோ சீனையோ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அதுதான் என்னோடய என்னோடய நான் நான் சொல்கிறது அதுதான் நான் மட்டும் இல்லை சினிமா தெரிஞ்சவங்க எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க ரொம்ப நேரம் நம்ம வந்து பேசியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு இந்த வீடியோ மூணு பார்ட்டாக நினைக்கிறேன் ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு அப்கமிங் என்ன இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக போகிறாங்கன்னா ஓகே பேசிக்காக ஒரு மென்டாலிட்டி இருக்கும் நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க ஒரு கேமரா தெரியணும் லென்ஸ் தெரியணும் நிறைய தெரியும் ஓகே ஸோ அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக போகிறாங்க ஃபைன் தெரியும் ஓகே இப்போ ஒரு காலேஜில் ஒரு சின்ன ஒரு கனவோடு வரான் அவனுக்குன்னு ஒரு விஷன் இருக்குது பட் எக்ஸிக்யூட் பண்ண தெரியல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு ஒரு சரியான ஒரு பாத்வேக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு அட்வைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட வீடியோ நம்ம என் பண்ணுறோம் அப்படிங்கும் போது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஏன்னா நீங்கள் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா ஏதாவது அனுபவப்பட்டுருப்பீங்க அந்த அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேன்னு ஒரு கஷ்டம் வந்துருக்கும் இல்லைங்களா ஸோ டிமோட்டிவேட் ஆகும் இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் எப்படி சரியாக வந்து அவங்கள மேட்ச் பண்ணிட்டால் பெரிய டைரக்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் அவனுடைய கனவையாவது அந்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் காலேஜுக்குள்ளே அவனால் இது பண்ணி முடிச்சுட்டு தன்னுடைய காலை வந்து ஒரு இடத்துல பதிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருப்பான்ல ஸோ அந்த மாதிரி எது எப்படி ஒரு எல்லாமே தேடல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாராச்சும் அந்த மாதிரி அட்வைஸ் கேட்டு வந்தாங்கன்னா நான் இப்படி தான் கைட் பண்ணுவேன் அவங்கள ஃபஸ்ட்டு தேடல் ஃபஸ்ட்டு யாரை தேடணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை தேடணும் நீங்கள் சொல்கிற கதையை அவன் கேட்கணும் அவன் கேட்டு அதில் நிறைய குறைகளை அவங்க சொல்லணும் அப்போது சினிமா பிடிச்ச பசங்களை நீ ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு அவங்ககிட்ட கதை சொல்லணும் நீ சொல்கிற கதையில் அவன் மோட்டிவேட் ஆயிடும் டே எனக்கு இந்த ரோல் கொடுறா நான் நல்லா பண்ணி காட்டுறேன்டா நான் பாரு நான் ஆக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ டு சர்ச் ஃபார் குட் சினிமட்டோகிராஃபர் தென் யூ டு சர்ச் ஃபார் குட் எடிட்டர் சப்போஸ் இஃப் யூ டோன்ட் கெட் எனி குட் எடிட்டர் யூ பிகம் அன் எடிட்டர் அப்போது நீ எடிட்டிங் படிக்க எடிட்டிங் எங்கே சார் படிக்கலாம் அப்படின்னா யூடியூப்பில் ஏகப்பட்ட சேனல் இருக்குது சொல்லி தரக்கு ரெடி தெர் ஆர் ஹெல் ஆட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அட் தெர் நீ மொபைல்லே எடிட் பண்ணலாம் டாவின்சினிக் நீ ஃப்ரீ டாவின்சி ஃப்ரீ நீ மொபைலில் படி அப்புறம் இதில் ரஷ் வந்துருச்சு இல்லையா அடாப் ரஷ் வந்துருச்சு நீ ஃபோன்லேயே பண்ணலாம் அப்போது எடிட்டிங் பேசிக் எடிட்டிங் அதாவது கட்டு கட்டு தெரிஞ்சிருக்கணும் எங்கே எதை பிளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் எந்த ஷார்ட் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் டிரான்சேஷன் தெரிஞ்சிருக்கணும் டைட்டிலிங் தெரிஞ்சிருக்கணும் சப் டைட்டில்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு பேசிக் எடிட்டிங் படிக்கணும் அந்த எடிட்டிங் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சினிமோட்டோகிராஃபி சினிமோட்டோகிராஃபி உன்னால் பண்ண முடிஞ்சதுன்னா நீயே பண்ணிடு இல்லை அப்படின்னா ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபி தெரிஞ்ச பையனை பிடி இஃப் சப்போஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் இயரில் வரான் அவன் அந்த ஐடியா சொல்கிறான் நான் செகண்ட் இயரில் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோன்னா டேக் ஒன் இயர் டைம் டு பில்ட் த ஸ்கிரிப்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் டெவலப்மெண்ட் பண்ணு எங்கெங்கெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்குது சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணு எது இதெல்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குதோ அதை தேடணும் அப்போ செக்லிஸ்ட் போடணும் எனக்கு இதெல்லாம் சேலஞ்சஸ்ஸு இதெல்லாம் எனக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து முக்கியமாக வந்து லொக்கேஷன் பிரச்சனையே வராது ஏன்னா அழகாக இருக்கும் இடம் அவனுக்கு தேவை ஒரே ஒரு பர்மிஷன் அவனை சப்போர்ட் பண்ணுறக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி அந்த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா அவங்களால பண்ண முடியும் அப்புறம் இன்னொன்று இன்னொன்று வல்காரிட்டி இல்லாத ஒரு படம் இருந்ததுன்னா அவங்களால அது பண்ண முடியும் தென் அந்த ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்ட்லேயே போயிடுச்சு அப்படின்னா தென் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சைட் பை சைடாக ஐ நீட் டு லேர்ன் தீஸ் திங்ஸ் எடிட்டிங் படிச்சுக்கணும் கேமரா படிச்சிருக்கணும் கேமரா வந்து இப்போல்லாம் வந்து இருபதாயிரரூபா கேமராலேயே அழகாக எடுக்கலாம் படம் ஏன்னா நல்ல லைட்டிங் இருக்கும்போது நீங்கள் போயிட்டு சன்கன் வச்சுட்டோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற லைட் வச்சுட்டோ தான் எடுக்கணுங்கிறத அவசியம் இல்லை வச்சு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு வந்து லென்ஸ் வந்து நார்மலாகவே இப்போ லென்ஸ் வருது ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம்மு டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் லென்ஸ் எல்லாம் நார்மல் லென்ஸே வருது அந்த லென்ஸ்லேயே நீ படம் எடுக்கலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் லைட்டிங் தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சைடில் அசிஸ்டன்ஸ்னு ரெண்டு மூணு பேர்த்து வச்சுக்கணும் ஏன்னா எல்லா ஒர்க்குமே டேரக்டர் நீ பார்க்க முடியாத அப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை சே சேகரிச்சிட்டு அவனுக்கிட்ட கதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரோல் ஃபிக்ஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டண்ட் தென் கேஸ்ட் டெக்னீஷியன்ஸ் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரிஞ்சவன் இருப்பான் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரிஞ்சவன் இருப்பான் அப்போ தெரிஞ்சவன் தெரிஞ்சவன் வச்சுட்டு இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் இதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங் இதை ஐடியேஷன் ஐடியேஷன் டெக்னிக்கு இங்கேயே எல்லாம் முடிஞ்சிடும் அப்போ ஒன் இயர் நீங்கள் இதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் இயரில் தாராளமா ஐ கேன் கோ ஃபார் அ ஷூட் ஷூட் போகும்போது எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டே எனக்கு இந்த ஷாட் இப்படி பண்ணி கொடுறா இந்த சீன் இங்கே தான் எடுக்கணும் இதாக லொக்கேஷன் போய் லொக்கேஷன் ஸ்கோப் பண்ணி இந்த லொக்கேஷனில் இந்த சீன் எடுக்கணும் இந்த சீன் எடுத்துகிட்டு இந்த சீனுக்கு நான் என்னென்ன போகிறேன் அப் போகிறேன் இதெல்லாம் போகிறேன்னா பட் ரிவர்சல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி ஷூட் போகிறீங்கன்னா சி பையன் வரான் ஏன்னா நீ அவனை போட்டு அங்கே வே சாவடி கூடாது புதுசாக கூப்பிட்டு போய் அப்போ முன்னாடியே ஒரு ரிஹர்சல் பார்த்துருங்க ரிஹர்சல் பார்த்துன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து டைம் சேவ் பண்ணிடலாம் அப்போ நீங்கள் போய் டக்குன்னு போய் டைம் கன்சியூம் ஆகிற இடத்துல போயிட்டு நீ டைம் சேவ் பண்ணுறேன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு சீன் எடுக்க முடிஞ்சிடும் அப்போ ரிஹர்சல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்போது நீ என்ன பண்ணு ஷூட்டு போகிறக்கு முன்னாடியே ஃபுல் படத்தை ரிஹர்சல் பண்ணிடும் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் அப்போ ஷூட் போயிட்டீங்கன்னா உனக்கு ஈஸி பசங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஆப்பர்ச்சுனிட்டி செவன் யூஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணிவிட்டு படிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லேர்ன் சினிமா நிறைய என்ன சொல்கிறது நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ வந்து சினிமாவை பற்றி சொல்கிறாங்க ஃபிலிம் சைக்காலஜின்னு ஒரு சேனல் இருக்குது அருமையாக சொல்லுவாங்க லென்சிங்கை பற்றி எல்லாம் அந்த வீடியோஸை பார்க்கலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து இப்போ அருண்காந்த்னு ஒரு அவர் ஃப்ரெண்ட் இருக்கார் அவரும் நிறைய வீடியோஸ் போடுறாரு அவரே வந்து எப்படி படித்தார் இஸ் அன் அலுமினியம் ஃபம் பிஎசி பிஎசியில் படித்த ஒரு எம்பிஏ கிராஜுவேட் ஹவு ஹி டுக் ஃபிலிம் மியூசிக்கு பண்ணுறாரு பாட்டு பாடுறாரு கம்போஸ் பண்ணுறாரு டேரக்ஷன் பண்ணுறாரு சினிமோட்டோகிராஃபி பண்ணுறாரு டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறாரு படம் எப்படி பண்ண முடியும் எல்லாமே என்னென்னா கூகுளில் எல்லாமே ஃப்ரீ எங்கேயுமே காசு கட காசு கட்டி படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வேணும் முதல்ல படிச்சதான் வந்து உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது கூட இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பட் அளவுக்கு நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அளவுக்கு ஸ்டடீஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிடுங்க இதுதான் நான் கொடுக்குற அட்வைஸ் அப்போ பேசிக்கலாக நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமுக்கே இவ்வளோ பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம ஒரு கிளாஸ் ரூம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் நம்ம வந்து நம்ப முடியாது நம்ம சீனியரை நம்பணும் ஜூனியரை நம்பணும் பக்கத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் பக்கத்து காலேஜ் பையனா கூட நீ நம்பி தான் அப்போது நம்ம வந்து நெட்ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்னொன்று உன்னோடய ஐடியாவை அவனுக்கு நீ டெலிவரி பண்ணுற இல்லை அவனுக்கு நீ ஏற்றணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இல்லை இட்ஸ் ஹைலி சேலஞ்சு ஏன்னா ஒரு இடத்துல உன்னை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதாவது பேசுனா கூட நீ டீமோட்டிவேட் ஆகும் டேரெக்டரா ஆஸ் அ டேரக்டரா உள்ளே போனோடனே நீட் டு பி அத்தாரிட்டேட்டிவ் சி நல்லதாக கெட்டதோ இதுதான் கதை கரெக்ட் இதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாங்க இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனில் இருக்கணும் ஆடா இவன் ஃப்ரெண்டு இவன் போயிட்டானா எனக்கு கேமரா யார் பண்ணுவா அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஏன்னா அந்த சீன் அவனுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆஸ் அ டேரக்டராக நீ தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்போது டேரக்டர் சொல்கிறது தான் அங்கே கேட்கணும் பட் ஆனால் எடிட்டர் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுக்கணும் ஏன்னா தேவையில்லாத ஷார்ட்ஸ்லாம் அவர் தான் சொல்லுவார் சினிமேட்டோகிராஃபர் வந்து லென்சிங்கில் நீ போய் உட்காந்துட்டு எனக்கு இந்த லென்ஸ் வே அந்த லென்ஸ் வேன்னு நீ அங்கே சொல்லக்கூடாது அவன் லென்சிங்கெலாம் அவன் பார்த்துப்பான் ஸ்கிரிப்டாக காம்ப்ரமைஸ் பண்ண சொன்னால் பண்ணாதீங்க ஏன்னா இந்த சீனுக்கு இந்த எமோஷன் தேவைப்படுது இந்த டைலாக் தேவைப்படுது அப்படின்னா இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எஸ் கேப்டன் யூ ஹாவ் டு டிசைடு இல்லை அட்வைஸ் வாங்கிக்கலாம் பட் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியம் அட்வைஸ் ஆயிரம் பேர் பண்ணுவாங்க டெசிஷன் யாரும் எடுக்கணும் டெசிஷன் எஸ் அ டேரக்டராக நீ தான் எடுக்கணும் அவன் சொல்கிறான் அப்படிங்கிறக்காக அந்த சீன் எடுத்துட்டு கடைசியில் ஆடா அந்த சீன் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே நானே நிறைய படம் ஒரு சூது கலமுன்னு ஒரு படம் டீசர் இருக்குது அதுவும் வேணால் போடு அந்த டீசரு பதினாறு நிமிஷத்துக்கு எடுத்துட்டேன் எனக்கு பிடிக்கல நான் அப்படியே தூக்கி கடையில் போட்டு வச்சுட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் வருத்தமாக தான் இருக்குது அந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணது அருண்காந்த் அந்த படத்துக்கு எடிட் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு பிரகாஷ் ஃபஸ்ட்டு ரஷ் எடிட்டராக அருண்காந்த் இருந்தார் அதுக்கப்புறம் செகண்ட் எடிட்டராக பிரைம் மெய் மெயின் எடிட்டராக பிரகாஷ் வந்தார் அந்த படத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் டப்பிங் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ஆலன் செபாஸ்டியன் சொல்லி அவர் மியூசிக் பண்ணார் டீச்சர் மட்டும்தான் யூடியூப்பில் இருக்கும் ஆனால் படம் வந்து என்னோடய இன்னும் ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது இப்போ நினச்சா கூட எடிட் பண்ண எனக்கு அந்த படம் பிடிக்கல ஆஸ் ஏ டேரக்டர் எனக்கு அந்த பிடி படம் பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னா நான் தப்பான விஷயத்தை நான் ஏதோ மக்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குன்னு நான் பிடிக்கல நான் கேம்லிங்க்கு வந்து நான் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அந்த படத்தையே நான் இன்றைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன் சார் கொடு சார் எடிட் பண்ணி தரணும் ஏன் சார்ன்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா பிகாஸ் ஒரு சில விஷயத்தை நான் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நான் அந்த படம் நான் வந்து பண்ணல ஏன்னா அந்த படத்தில் வந்து ஸ்மோக்கிங் சீன் இருக்கும் அதை நான் பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டேன் ஏன்னா காலேஜ் பசங்கள் அந்த படம் பார்ப்பாங்க ஒரு பேட் இன்ஸ்பிரேஷன் வரக்கூடாது அந்த படத்தில் வந்து ட்ரக் அடிக்ட் அடிக்ட்டில் ஒருத்தன் இருப்பான் முக்கியமாக அந்த படத்தில் வந்து பிளாக் ஜாக் அப்படிங்கிற கேம் விளாடுவாங்க அது ஒரு மாதிரி புது கேம் அது யாருமே பசங்க விளாண்டு இங்கே பெருசாக இல்லை நம்ம கல்ச்சரில் அது இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அவனுக்கு இன்ஸ்பயர் ஆகி அவனுக்கு அந்த மாதிரி மா யாராவது ஒருத்தர் கெட்டு போனாலும் அந்த பாவத்துக்கு நான் ஆளாக விரும்புறதுனால அந்த படத்தை நான் போய் பரவாயில்ல இதுக்கு தைரியம் வேணும் உண்மையாலுமே நான் ஏன் எவ்வளோ பேர்த்தோட எஃப எஃபர்ட் இருக்கு பட் ஸ்டில் நான் ஏன் அதை நான் போகலன்னா சி சரக்கு மாஸ்டர் வந்து இன்னொருத்தர் டைரக்ட் படம் இன்னொருத்தர் டைரக்ட் பண்ண படத்தில் நான் போயிட்டு நான் போய் சொல்ல முடியாது இது வந்து நான் ஓன் ப்ரொடியூஸ் படம் நான் ப்ரொடியூஸ் படம் நான் வந்து டேரக்ட் பண்ண படம் எல்லாத்துக்குமே அந்த படம் பிடிச்சிருந்தது இன்ஃபேக்ட் அந்த ரஷ்ஷு பார்த்தவங்களுக்கே சூப்பராக இருக்குடா ஒரு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இருக்காங்க பட் ஸ்டில் நான் ஏன் அதை போட்டேன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஏன்னா நான் வந்து படம் பண்ண வரல நான் இங்கே பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணணுன்னா அந்த படம் நான் போடக்கூடாது இதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக யூ ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டீங்கன்னா மாதிரி சீன்ஸ் நீங்கள் வைக்கக்கூடாது ஃபைனல் ஒன் கொஸ்டன் சார் இப்போது இந்த படம் வந்து இன்னைக்கு நம்ம ஷானர் நம்மளுடைய வாழ்க்கை இது எல்லாமே இருக்குது ஷார்ட் ஃபிலிமுக்கே ஆனாலுமே ஃபியூச்சர் ஃபிலிம் பெரிய கூடி பட்ஜெட்டு அதை ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம் பிகாஸ் இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் எவ்ரிவன் ஷார்ட் ஃபிலிம் என்னால் ஒரு ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளே எடுக்க முடியுங்கக்கூடிய ஒரு படத்தில் நம்மளுடைய புராணங்களில் வந்து ஏன்னா நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது வெரி ரிச் கல்ச்சர் ஸோ அதை வந்து திருப்பியும் வந்து மக்கள் ஆர்வம் காட்டி ஆஸ் அ ட டிரெக்டரோ இலாசஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டரோ அது மேலே ஆர்வம் காட்டி அது மேலே கொஞ்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்து அதை வந்து எடுத்து வெளியே வந்து நானாக ரொம்ப கற்பனை ஊட்டி இல்லாததை சொல்லணும்னு அவசியம் இல்லை இருக்கிறத வெளியே காட்டணும் அப்படிங்கிறது இது இது என்னோடய பர்சனல் அது இது சரிப்பட்டு வருமா இப்படி பண்ணணுங்கிறதும் வந்து ஒரு ஒரு ஆஸ் அ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் ஒரு டேரக்டர் ஒரு ஸ்கெட்ரேட்டரோ எடுத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆ நித்துலன் இது வந்து ஹைலி சேலஞ்சு டாஸ்க் தான் இது வந்து ஒரு ஹெட்லைன் டாஸ்க்னே சொல்லலாம் சி ஆஸ் அஸ் அ ஐடியாவாக இது ஈஸியாக கன்சீவ் பண்ணிடலாம் ஏன்னா பிகாஸ் வி நோ த ஸ்டோரி அது பேக் ஸ்டோரியில் என்ன நடந்துச்சு என்னங்கிறது புராணங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் பட் இதை நம்ம வந்து ஒரு 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 விஷுவல் மீடியாவில் மீடியமில் நம்ம வந்து காட்டுறோம் அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து டெக்னிக்கல் டீமை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது என்ன மாதிரி காமிச்சா அவன் அதை பார்ப்பான் அப்படின்னு நீ ஒரு இட் ஷுட் நாட் பிகம் அ டாக்குமெண்ட்ரி அது டாக்குமெண்ட்ரியாக போயிடக்கூடாது அப்போ நீ எந்த அளவுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் சவுண்டு டிசைன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா அதை நான் சொல்லவே மறந்துவிட்டேன் மியூசிக் டைரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதாவது படம் மியூட் பண்ணி பார்க்கும்போது கேவலமாக இருக்கிற சீனு சவுண்டு வச்சு பார்க்கும்போது அழகாக இருக்கணும் ஆ அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா சவுண்டு இன்ஜினியர் நான் முக்கியமான விஷயத்தையே நான் சொல்ல மாதிரி அதுக்கு முன்னாடி ஃபாலி சவுண்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போது இந்த மாதிரி ஒரு புராண கதைகள் சொல்லும்போது புராண கதைகள் சொல்கிறதுக்குனே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது நம்ம முன்னோர்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டெம்ப்ளேட்டு அது ஒரு மாதிரி மியூசிக் இருக்கும் அந்த மியூசிக் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்கார வைக்கிறது பெரிய விஷயம் நம்ம ஷா நம்ம நாளைக்கு நம்ம எடுக்க போகிற நாற்பது நிமிஷம் படத்தை வந்து நம்ம யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு நிமிஷம் உட்காண்ட்டாவே பெரிய விஷயம் அந்த மூ ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் அவனை உட்கார வச்சிட்டோன்னா அந்த நாற்பது நிமிஷம் பார்த்துருவான் அந்த த்ரீ மினிட்ஸுக்குள்ளே நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிறது நம்ம எப்படி எல்லாம் சொல்லணும்னு நம்ம யோசிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கதை இருக்கு இனி நம்ம உட்காந்து மெனக்கட வேண்டிய வேலை என்ன அப்படின்னா டெக்னீஷியன்ஸ் கூட உட்காந்துட்டு இதில் என்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இதில் ஏதாவது வந்து ஒரு த்ரீ டி அனிமேஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாமா டைலாக் டெலிவரி எப்படி இருக்கணும் இப்போ சில படமெல்லாம் பார்க்கும்போது எடுத்த ஃபஸ்ட்டு மூணு நிமிஷத்தில் படம் மூடு செட் பண்ணி விட்ருவாங்க கமல்ஹாசன் வந்து பேசுவார் நிறைய படத்தில் இப்போ தசாவதாரம் படமே ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் ஆமாம் கமல் பேசுறது தான் படமே கமல்ஹாசன் சார் பேசுகிறதா அந்த ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் படமே ரைட்டாக இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஓப்பனிங் கொடுக்கணும் அப்போது அதை யாராவது கேட்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இங்கே நம்ம நிறையா சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ நம்ம தேடி ஓடணும் இவர் பேசினார்னா படம் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம தேடி ஓட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்போ அந்த பேக்ரவுண்டு வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க ஒரு சில நேரத்தில் வந்து கட்டக்குரல் இருக்கணும் ஒரு சில நே அப்போ அது வரைக்கும் நம்ம இங்கே தான் சவுண்ட் இன்ஜினியர் பிளே மேஜர் ரோல் நான் பேசுகிற வாய்ஸே எப்படி வேணால் மாற்றலாம் அப்போது சவுண்ட் இன்ஜினியர் ப்ளே மேஜர் ரோல் அப்போ சவுண்ட் இன்ஜினியர் இங்கே பசங்க நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா முக்கியமாக எஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கதவு திறக்கணும்னா அந்த கதவை திறக்கிற சவுண்ட் கேட்கணும் அதெல்லாம் இல்லை அப்படின்னா படம் பார்க்குற ஃபீலிங்கே போகாது மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ நிறையா வந்து ஃப்ரீ லைசன்ஸ்டு மியூசிக்கெலாம் வந்துருச்சு அப்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எதில் இருக்கணுன்னா சீனில் இருக்கணும் என்ன சொல்ல வரோங்கிறதுல இருக்கணும் பின்னாடி ஓடுற பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கணும் ஸோ இது சரியான ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கை சி இதெல்லாம் நான் படிக்கலை இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டது இன்னும் நான் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ நான் போய் இப்போ நான் ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த படத்தை நானாக இருந்தால் எப்படி எடுத்திருப்பேன் அப்படின்னு நான் யோசிப்பேன் யோசிச்சு இந்த சீன் எப்படி நான் எடுத்திருந்தேன்னா இந்த சீன் எப்படி மக்கள் ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நான் யோசிப்பேன் சரி இப்போ வந்து எனக்கு ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துடும் ஒரு டேரக்டர் அதை எடுக்கிறாருன்னா எத்தனை நாளோ மாதமோ வருஷமோ அதை யோசிச்சு பிறகு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகியிருந்துருக்கணும் இல்லைங்களா அவங்க மேபி டெலிவரி தப்பாக இருந்திருக்கலாம் அது கொஞ்சம் போர் அடிச்சிருக்கலாம் பட் ஸ்டில் ஈவன் தட் ஒன்றும் சொல்கிறேன் இன்றைக்கி எத்தனையோ டேரக்டர்ஸ் நான் பேர் சொல்ல வரோம்ல இன்றைக்கி எத்தனையோ டைரக்டர்ஸ் அவங்களே சில இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க ப்ரொடியூசருக்காக சில விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் பூவே அவனுக்காக படத்தில் அந்த கிளைமேக்ஸே கிடையாது அது விக்ரமன் சாரே சொல்லியிருக்கிறார் ப்ரொடியூசரை சொன்னங்காட்டி கிளைமேக்ஸ் மாற்றிருக்கு ஏழை மறிவே கிளைமேக்ஸு சாரி ஏழை மறிவு இல்லை அந்த சோழன் நிலத்துக்கடியில் இருந்தான்னு சொல்லி இந்த படம் இருந்தது இல்லைங்களா சோழராஜா விவரம் நடிச்சிருப்பேன் பார்த்திபன்ல நடிச்சு பார்த்திபன் நடிச்சது வந்து ஆயிரத்தில் ஒரு ஆயிரத்தில் ஒரு செல்வராக ஆ அவர் செல்வராக வந்து ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வேற தான் யோசிச்சதாகவும் ப்ரொடியூசர்ஸ் புஷ் பண்ணதுனால சில சில படத்தில் வந்து சில காம்ப்ரமைசஸ் நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும் சில நேரத்தில் சர்டிஃபிகேஷனுக்காகவே சில விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது சில விஷயத்தை சொல்லணுன்னு நினச்சா கூட நம்மளால் சொல்ல முடியும் இப்போ யூடியூப்லேயே நம்மளால் சொல்ல முடியல சில இதெல்லாம் பண்ண முடியாது அப்போ சில காம்ப்ரமைசஸ் போக வேண்டியது இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஃபைனல் டிராஃப்ட் எழுதுறோம் இல்லையா அப்போ உட்காந்து பேசுவாங்க ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே போய் சொல்கிறேன் சரணம் படத்துலையே படமெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் ஃபைனல்லாம் பார்த்துட்டோம் அவுட்டெல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் டே ஸ்க்ரீனிங்கு அதில் ஒருத்தர் வந்து கேட்டார் என்னப்பா கோயம்புத்தூரில் இப்போ தான் குண்டு கலாச்சாரமே ஒழிஞ்சது நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்புறம் இன்னொருத்தர் ஒன்று கேட்டார் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் அவர் படம் பார்த்துட்டு என்ன காவி வருது உள்ள அப்படின்னாரு இதெல்லாம் நாங்கள் மனசில் வைக்கவே இல்லை இப்போ நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு அவர் ஏன் காவி அவர் நிஜமாகவே மாலை போட்டிருந்தார் அப்போ நான் யோசித்தேன் மக்கள் இவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ்வில் இந்த படம் பார்ப்பாங்களா அப்போ ம இப்போ ஒவ்வொரு மக்களுக்காக பிடிக்கிற மாதிரி படம் பண்ணணுன்னா நம்ம ஆறு ஏழு கோடி இருக்காங்களா ஏழு கோடி பேத்துக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம படம் பண்ண முடியுமா பத்து லட்சம் பேர் படம் பார்க்க வருவோம் பத்து லட்சம் பேர் தான் ஒரு நாளைக்கு படம் பார்க்க முடியும் தேட்டரில் இங்கே இருக்க தேட்டரில் அப்போ ஒவ்வொரு என் ஃப்ரெண்டு சொல்லுவான் ஒவ்வொருத்தனக்காக படம் பண்ணணுன்னா படமே பண்ண முடியாத அப்படிமா ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனங்கள் வரும் இதெல்லாம் தாண்டி தான் படம் பண்ணணும் பட் ஸ்டில் நம்ம வந்து இது வேணுமா வேண்டாமாங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் சூப்பர் 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 அப்போ அந்த நார்மல் படத்தை காட்டிலும் அந்த புராணங்கள் எடுக்கும்போது சேலஞ்சிங்காக இருக்கும் பட் ஸ்டில் இட் கேன் பி டன் பட் இதுக்கு சில ரசிகர்கள் இருப்பாங்க நிறைய ஃபியூச்சர் ஃபிலிம் இதை பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்கிறாங்க நான் அதை ரசித்து பார்த்துருக்கேன்னா எனக்கு அது பிடிக்கும் இப்போ என் பொண்ணை அந்த படம் பார்க்க சொன்னால் பார்க்காது அதுக்குன்னு சில ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த படம் வந்து என்கேஜிங்காக உட்கார வைக்கணும் அப்படினா நம்ம வந்து சில கிமிக்க வேலை கிமிக்க வேலையெல்லாம் பண்ணி தான் ஆகணும் கொலோக்கியெல்லாம் சொல்லணும்னா சில கிமிக்க வேலையெல்லாம் பண்ணணும் ஃபஸ்ட்டு த்ரீ த்ரீ மினிட்ஸ் உட்கார வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கேமரா ப்ளே மேஜர் ரோல் சவுண்டு பிளே மேஜர் ரோல் ஹவு வி நரேட் அப்படிங்கிறது அந்த நரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இல்லை இப்போ இப்போ வந்து அங்கே அங்கே வந்து நிஜமாகவே நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த காலகட்டத்துக்கு அவங்க கொண்டு போகணும் அப்போ ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம் நிஜமான ரியல் கேரக்டர்ஸ் மாதிரி நம்ம போட்டே பண்ணோம் இல்லைனா நம்ம விஎஃப்எக்ஸில் பண்ணோம் இப்போது நோ ஒன் வில் கோ ஃபார் விஎஃப்எக்ஸ் அப்போ நம்ம நிஜமாகவே ஒரு கேரக்டருக்கு அந்த மாதிரி வேஷம் போட்டு இவங்க அந்த டைலாக் கன்வெர்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்போ ப்ரொடக்ஷன் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும் அப்போ ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி போக முடியலைன்னா வி நீட் டிபெண்ட் ஆன் விஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ்லேயும் போக முடியாது என்னால் இதுலேயும் போக முடியாது பட் ஸ்டில் ஐ நீட் டு ஐ வாண்ட் திஸ் ஃபிலிம் டு ரீச் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வரும்போது அங்கே நமக்கு வேறு ஐடியாலஜி அங்கே நம்ம ஐடியேஷன் டெக்னிக் அங்கே யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் நிறைய விஷயம் இருக்குன்னு இல்லை ஃபிலிம் பேசினோன்னா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோலாம் பத்தாது நிறையா பேசலாம் ஆனால் பட் ஸ்டில் ஃபிலிம் மேக்கிங் இஸ் நாட் எ ஈஸி ப்ராசஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒருத்தனோட இது மட்டும் கிடையாது ஏன்னா இப்போது எனக்கு இருந்த ஒரு பேசிக் ஒரு ஐடியாவே இன்னைக்கு வந்து முழுசும் உடஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி நிறைய நான் ஃபிலிம் எடுக்க போகிறதில்ல பட் எனக்கு நிறைய ஐடியா கிடச்சிருக்கு இப்போ ஃபில்ம் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கு ஏன்னா இது ஒரு மேன் ஷோ கிடையாது ஏன்னா எல்லாத்துலேயும் டேரக்டர் அது இதுன்னு எல்லாத்துலேயும் நம்ம ஒரு பேர் போடணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருனாலேயும் முடியாது ஃபஸ்ட்டு அண்ட் அப்படி இருக்கணும்னு அவசியமும் கிடையாது அடுத்தவங்களுடைய இன்புட் வாங்கும்போது நமக்கு பெட்டரான ஒரு இதுவும் கிடைக்குங்கிறதும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பாடம் கண்டிப்பாக டேக் ஹோம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா பிஹைந்த சீன்ஸில் வந்து அத்தனை உழைப்பு போடுறவங்க இருப்பாங்க நம்ம சும்மா வந்து இப்போ ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க சொல்லிடுறாங்க படம் மொக்கைங்க அப்படின்றாங்க சி அது கிடையாது சி அஸ் அ டேரக்டர் கன்சீவ் பண்ண விஷயத்த அவங்க சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணி வந்து அதை சொல்கிறாங்க நான் எப்போவுமே வந்து ஒரு படத்துக்கு போனேன்னா சி தேர் தேர் இஸ் நோ வேர்டு கால்டு குட் ஃபிலிம் ஆர் பேட் ஃபிலிம் ஃபிலிம் இஸ் ஏ ஃபிலிம் அது ஃபிலிமாக பாருங்கள் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுதா சக்ஸஸ் ஆலையா அப்படிங்கிறது தான் இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது எனக்கு எனக்கு பர்சனலாக பிடிக்காத படம் ஹிட் பார்க்குறவங்க பார்வையில் தான் அது இருக்கே தவிர இது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீ அந்த படத்தை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது நீ டிசைட் பண்ணு இன்னொருத்தன் சொல்கிறாங்கிறக்காக அவன் சொல்லிட்டான் அதனால் அந்த படத்துக்கு போகலங்கிறது சொல்லக்கூடாது பெஸ்ட் ரிவ்யூ இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன் இந்த விஷயத்தில் சி படம் எடுக்கிறது ரொம்ப பிக்கெஸ்ட்டு சேலஞ்சு எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கும் அதை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சி இந்த தவிர டேரக்டர் அடுத்த படத்தில் ரெக்டிஃபை பண்ணிக்கங்கன்னா ஓகே நீங்கள் பண்ணுற ரிவ்யூனால் எத்தனையோ பேர்த்தோட வாழ்வாதாரம் அதில் பாதிக்கப்படுது சி நீங்கள் சம்பாதிக்கணுங்கிறக்காக நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது எப்போவுமே ஒரு படத்தை அன்றைக்கே ரிவ்யூ பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி பேட் யூ ஷுட் நாட் ரிவ்யூ அ மூவி அந்த டே ஆஃப் ரிலீஸ் யூ ஹாவ் டு ரிவ்யூ த மூவி ஆஃப்டர் ஒன் வீக் ஏன்னா அந்த ஒன் வீக்கு தான் அந்த ப்ரொடியூசர் பணம் சம்பாதிக்க முடியும் புரிஞ்சுதா சி நீ படம் பார்த்து இப்பெல்லாம் ரெடியாக நின்றுக்கிறானுங்க நித்துலன் மைக்கை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு வந்தோடனே ஃபஸ்ட் ஆஃப்லே ரிவ்யூ கொடுக்குறானுங்க இட்ஸ் அ வெரி பேட் திங் யாராக இருந்தாலும் சரிப்பா நீங்கள் அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அந்த யூடியூப்பில் நீங்கள் அந்த ரிவ்யூ போட்டு ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்குறதுனால உங்களுக்கு பணம் பைசா வருது ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர்த்தோட உழைப்பு இருக்குது அந்த படத்தில் உழைப்பு இருக்குங்கிறது யாருக்கு தெரிய மாட்டேங்குது எப்போவுமே ஒரு ரிவ்யூ இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் ஆக்சுவலாக கவர்மெண்ட்னா தெளிவாக சொல்கிறேன் எந்த ரிவ்யூவருமே ஒரு வாரம் ஆகாமல் ரிவ்யூ பண்ணக்கூடாது எதிர் மேக்சின்லேயாகட்டும் இல்லை நியூஸ் ஆகட்டும் இல்லை யூடியூப் சேனல் எந்த மீடியா சேனல்லேயும் ஒன் வீக் இல்லாமல் யூ ஷுட் நாட் ரிவ்யூ த மூவி இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா அதில் பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது சி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறானுங்க கிடையாது ப்ரொடியூசருக்கு பத்து பர்சன்ட் தான் லாபம் கிடைக்கும் நான் அடித்து சொல்கிறேன் கல்கி படத்தில் எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் கோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிறாங்க சிக்ஸ்டி க்ரோர்ஸ் ப்ராஃபிட் செவன்ட்டி க்ரோர்ஸ் ப்ராஃபிட் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ப்ராஃபிட் கிடச்சாலே பெரிய விஷயம் ஏன்னா கேஸ்டிங்க்க்கு அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க டெக்னீஷியன்ஸ்க்கு அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க விஎஃப்எக்ஸ்க்கு அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு டென் டூ ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சாலே பெரிய விஷயம் இதில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் பாக்கி இருக்கும் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் லாஸ் இருந்திருக்கும் அந்த கடனை கட்ட வேண்டிய பிரச்சனையும் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனையும் இருக்கும் எடுத்த உடனே நம்ம ஒரு ரிவியூ போட்டுடுறோம் இன்னொன்று சொல்கிறேன் ஃபேஸ்புக்கில் கண் ஸ்டேட்டஸ் போகிறவன்லாம் இருப்பான் இதெல்லாம் இட்ஸ் வெரி பேடு திங்கு ஏன்னா நீ அப்படி போடணுன்னா நிறைய இதுகள் போட்டிருக்க முடியல சினிமாவுக்கு மட்டுமே தான் எல்லாம் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கிறது இல்லை என்னோடய உள் ஆதங்கம் கோபம் ஏன்னா சி சினி சினிமா வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது தப்பு சொன்னால் யாருனாலையும் அதுதான் நான் சொல்லணும் நல்ல படம் கெட்ட படம்னு ஒன்றும் இல்லை அது பார்க்குறவங்களை பொறுத்து தான் என்ன இப்போ அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது சும்மா இது அவுட் ஆஃப் வெறும் வேர்ட்ஸ் இல்லை இப்போ கண்டிப்பாக 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 நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுத்துக்கிறான் ஃபீல் பண்ணுற நிறைய டேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு திருப்பி வேலைக்கு போனவங்களாக இருக்காங்க நிறைய டெக்னீஷியன்ஸே எனக்கு தெரிஞ்சு திருப்பி அவங்க சொந்த வேலைக்கு போனவங்களாம் இருக்காங்க என்னோட ஃப்ரெ என்னோட ஒன் ஆஃப் மை அக்யூட்டன்ஸ் என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பிரகதீஸ்வரன் சார் தெரியும் அவரோட ஃப்ரெண்டு வந்து நல்லா பி வி சங்கர் ஈஸ் ஏ சினிமோட்டோகிராஃபர் கம் டேரக்டர் இப்போது ரீசெண்டாக ஒரு கல்வன் ஒரு படம் மொழியிருந்தார் அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆனால் நிறைய பேத்துக்கு அது பிடிக்கல ரீச்சும் ஆளாங்கிறாங்க கேட்டால் அப்படி ஒரு படம் வந்துச்சான்னு கேட்குறாங்க ப்ரமோஷன் ப்ளே மேஜர் ரோல் அது ஒன்று இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது சினிமா அதான் சொல்கிறேன் சினிமாவை பற்றி பேசணுன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே போகலாம் ரைட்டு ஸோ ரொம்ப ரொம்ப நேரம் எங்களுக்காக வியூவர்ஸ்க்காகவும் உங்களுடைய எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் நமக்காக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை வந்து இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நிறைய டேட்டா அண்ட் இன்புட் கிடையாது நித்லன் நான் இவ்வளோ எல்லாம் பேசினது நித்துலன் இல்லை பேசினது இல்லை பாடம் எடுத்ததோடு சரி இந்தளவுக்கு ஃப்ரீயாக ஐ டோன்ட் ஸ்பெண்ட் தட் மச் டைம் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் யூ நோ தட் நான் முதல்ல இருந்த மாதிரி இல்லை முதல்லனா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வெள்ளிக்கிழமை நைட்டானால் ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் பிடிச்சிட்டு மெட்ராஸ் போயிடும் உனக்கு நல்லா தெரியும் திருப்பி காலையில் தான் வருவேன் அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் தாண்டி இப்போ வந்து காலேஜு அகாடமிக் சைடு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது எனக்கு பிடிச்ச விஷயத்த பேசணும்னு சொல்லி கூப்பிடும்போது உள்ளிருந்து அப்படியே வெளியில் வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார் ஏன்னா நிறைய இன்புட் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக இந்த சினி ஃபீல்டில் விருப்பம் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஏகப்பட்ட இன்புட் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஸோ இவ்வளவையும் பொறுமையாக நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் நான் கடைசி கேள்வின்னு கேட்டு ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப தூரம் பொறுமையாக பேசி எங்களுக்கு இவ்வளோ இன்புட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ நீ மறுபடியும் இன்னொரு இது கூப்பிடுவோம் ஆமாம் கண்டிப்பாக இன்னொரு டாபிக் ஒன்று இருக்குது அதுக்கும் கூப்பிட்றேன் அண்ட் இஃப் அட் ஆல் நம்மளுடைய மக்கள் வந்து இன்னும் இதில் இன்னும் ஆர்வம் இருக்குது இன்னும் பெட்டராக இன்னும் நிறைய விஷயம் எது ஏதாவது கமெண்ட்ஸில் எதாவது கேட்டாங்க இது சம்மந்தமாக கொஞ்சம் பேசுங்கன்னு கேட்டாங்கன்னா எப்போ வேணால் கூப்பிடுங்க கண்டிப்பாக இன்னொரு தடவை கூட நம்ம இதை பற்றி பேசலாங்க சார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அவ்வளோதான் எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்ல வரல எனக்கு தெரிஞ்சது டெஃபினட்லி ஷேர் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் இன்னைக்கு இவ்வளோ நேரம் நானும் நானும் உங்ககிட்ட நன்றி சொல்ல வேண்டியது என்னென்னா இப்போது இது எத்தனை பேர் பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எல்லாம் நான் ரெஃபர் பண்ணிட்டேன் மைட் பி அவங்களோட ஒர்க்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா பி வெரி ஹாப்பி ஏன்னா பிகாஸ் இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காகவோ இல்லை வந்து ஒரு என்ட்ரிக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்டர்வியூ மைட் பி அவங்களுக்கு போயிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா

வீடியோ பண்ணுறோம் ஸோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்த ரொம்ப நன்றி அண்ட் ஒன்ஸ் என்பேன்